வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரீஸில் 2012 2023 வரையும் மொத்தம் ஒரு 39 கொஸ்டின் பேப்பரில் இருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 4000 கொஸ்டின் பேப்பர். ஏன்னா 39 கொஸ்டின் பேப்பரு, அதில் ஒவ்வொரு கொஸ்டின்லேயும் 100 கொஸ்டின் இருந்தாலும் 3900 கொஸ்டின் வரும். அதில் விஓவில் 80 கொஸ்டின் தான் கேட்டிருப்பாங்க, அதில் ஒரு 20 கொஸ்டின் ஒரு 2-3 எக்ஸாமில் கம்மியாக இருக்கும். பட் யூனிட் 8ல் இதுவரையும் ஒரு 53-54 கொஸ்டின் பேப்பர் ரெஃபர் பண்ணி, அதுவும் சேர்த்து ஆல்மோஸ்ட் 4500 கொஸ்டின்ஸ் ரெஃபர் பண்ணி, சிலப்பதிகாரம் ரிலேட்டடாக ஒரு 68 கொஷின் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா பகுதி ஜென்ரல் தமிழில் பகுதி ஆ இலக்கியம் 5th டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி டாபிக் 1-4 வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு, அதோட பிளேலிஸ்ட்டு நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம அடுத்தடுத்த போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். பிளேலிஸ்ட்டில் போய்ட்டு நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதேமாரி பகுதி இலேயும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் அறிஞர்களும் துண்டும் வந்து ஒரு 9 டாபிக் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நான் ரிமைனிங் வந்து ஒரு 11 டாபிக் இருக்குது. ஸோ அதுவும் ஒன்று ஒரு 1-2 weeks மேக்ஸிமம் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அப்புறம் இலக்கணமும் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம், மேக்ஸும் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். அதையும் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த சிலப்பதிகாரத்தை பொறுத்தவரையிலையும் கொஸ்டின் நம்ம எப்படி கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, 2012-23 இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே, அதாவது ஜென்ரல் தமிழ் எல்லாமே இதுக்கு எல்லாமே காமன் தான். அது பார்த்திங்கன்னா குரூப் 2A, அப்புறம் குரூப் 4 விஓஓ, குரூப் 3 EO3, EO4, அது எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், 3, 4, ஜெயிலர், அசிஸ்டன்ட் ஜெயிலரு, ஹைகோர்ட்டு, இதுக்கு எல்லாத்துக்குமே ஜென்ரல் தமிழ் சிலபஸ் காமன். அப்படின்னா இலக்கணம் இருக்கும், அதாவது இலக்கணம் இருக்கும், அப்புறம் இலக்கியம் இருக்கும், தமிழ் அறிஞர்களும் தொண்டும் மூணுமே இருக்கும். இப்போ இருக்கிற ஜென்ரல் ஸ்டடிஸ் எக்ஸாமில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மட்டும் தான் வைப்பாங்க, பட் அதெல்லாம் தமிழ் சிலபஸ் ஃபுல்லாக கவர் ஆகாது. ஸோ அப்போ இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே காமனாக நம்ம போடுற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரீஸ் வந்து இந்த எக்ஸாமுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் பிசி எக்ஸாம், டெட்டு, ஏன்னா தமிழ் புக்கில் இருக்கிற கொஷின்ஸ் தான் அதிலே வரப்போகுது, அதனால் இது காமனாக வந்து எல்லாத்துக்கும் எக்ஸாம் யூஸ் ஆகும். மெயினாக வந்து டிஎன்பிசியோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் நம்ம அனலைஸ் பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது டிசெண்டிங் ஆர்டர் தான் பார்க்க போகிறோம். 2023லேருந்து 2012 வரையும். இப்போ 2023 அசிஸ்டன்ட் ஜெயிலர், அப்புறம் குரூப் 3 எக்ஸாம் நடந்திருக்கு. 2022 வந்து பார்த்திங்கன்னா குரூப் 2, குரூப் 4, EO3, EO4, அப்புறம் ஜெயிலர் எக்ஸாம் நடந்திருக்கு. மொத்தம் 7 எக்ஸாம் நியூ கொஷின். அந்த 7 எக்ஸாம்லேயும் பார்த்திங்கன்னா அந்த விடைத்தறிவிலேன்னு வரும். ஸோ நம்ம பார்க்க போகிற அந்த ஃபஸ்ட்டு 7 எக்ஸாம் தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். அப்புறம் 2021-20 தமிழ் எக்ஸாம் ரிலேட்டடாக எக்ஸாம் நடக்கலை, ஜென்ரல் ஸ்டடீஸ் ரிலேட்டடாக நடந்துச்சு, பட் தமிழில் அந்த 100 mark இலக்கணம் இலக்கியம் தமிழர்களை தொண்டு பேஸ் பண்ணி அதை நடக்கலை. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 2019-18 அப்படி டிசனிங்கில் 2012 கொஷின் வரும். ஸோ ஆல்மோஸ்ட் 68 கொஷினு இந்த விடைத்தறிவில் எல்லாமே நியூ கொஷினு. அதேமாரி லாஸ்ட்டில் வந்து யூனிட் 8 இருக்கிற கொஷின் நம்ம ஆட் பண்ணியிருப்போம். ஸோ லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷும் தமிழ் இருக்கும். ஸோ அதுலேயும் சிலப்பதிகாரம் வந்து கொஷின்ஸ் இருக்கும். அந்த சிலப்பதிகாரம் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா 2023 ஜூன் மாதம் வரலையும் உள்ள எல்லா கொஷினும், அது வரலையும் யூனிட் எயிட்டை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்களோ அதிலிருந்து ஜூன் மாதம் 2023 வரலையும் உள்ள கொஷின்ஸ் எல்லாமே அதில் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கிலீஷ் வித் தமிழ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து யூனிட் 8 கொஷின்ஸ். ஸோ அது வந்து லாஸ்ட்டாக நம்ம அதை கவர் பண்ணிடுவோம். இப்போ நம்ம வழக்கம் போல் இந்த இன்ட்ரொடக்ஷன் கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அப்போ சிலப்பதிகாரம் பற்றி இன்ட்ரொடக்ஷன் நம்ம பார்க்குறோம். சிலப்பதிகாரத்தை பற்றி நம்ம இன்ட்ரொடக்ஷன் பார்க்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு காப்பிய இலக்கியங்களில் ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து 50 காப்பியங்கள், 50 காப்பியங்கள். இப்போ காப்பி இலக்கியத்தை ரெண்டு வகையாக பிரிக்கலாம், 50 காப்பியங்கள், 50 காப்பியங்கள். 50 காப்பியங்களில் சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, மலையாபதி, குண்டலகேசி. அதே 50 காப்பியங்களில் சூளாமணி, நீலகேசி, உதயகுமார காவியம், நாககுமார காவியம், யசோதர காவியம். ஸோ இந்த 50 காப்பியங்களில் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் சொல்லுவாங்க. அதில் சிலப்பதிகாரங்கிறது முதன்மை காப்பியம், குடிமக்கள் காப்பியம், புரட்சி காப்பியம், தேசிய காப்பியம், இந்தமாரி இதுக்கு இப்போ நிறைய சிறப்பு பெயர்கள்லாம் இருக்குது, அதை நம்ம உள்ளே பார்க்கும்போது பார்த்துருவோம். அதுமாரி மணிமேகலை எதுவும் சேர்ந்து, அது மணி சிலப்பதிகாரத்தோட கன்வர்சேஷன் தான் மணிமேகலை, அது ரெண்டும் சேர்ந்து இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யாருக்குன்னு நம்ம தெரியும், இளங்கோவடிகள். மணிமேகலை வந்து சீத்தலை சாத்தனார், சீவக சிந்தாமணி திருத்தக்கதைவர் ஒருவர், குந்தலகேசி வந்து நாதகுத்தனார், மலையாபதிக்கு எதுவும் ஆசிரியர் பேர் தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே பேசிக் தான் நமக்கு தெரியும். இப்போ சிலப்பதிகாரத்தை நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணோம். இப்போ இந்த சிலப்பதிகாரத்தோட கதை வந்து தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம உள்ளே மூவ் பண்ணிடலாம். நம்ம ஆல்ரெடி இந்த கம்பராமாயணம் பார்க்கும்போது அந்த ஸ்டோரி தெரிஞ்சதுக்கப்புறம் உள்ளே ஈஸியாக நம்ம கொஸ்டின் நம்ம ஃபாஸ்ட்டாக போய் முடிச்சிருந்தோம். அதேமாரி
ஒரு சிலப்பதிகாரம் ரெண்டு கொஷின் கன்ஃபார்மாக வருது அப்படின்னா இதுக்கு ஒரு 20 நிமிஷம் இந்த ஸ்டோரியை தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு வந்து டைம் வேஸ்ட் ஆகாதுன்னு நான் சொல்ல வரேன். சொல்ல உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்டோரி நல்லா தெரியும்னா நீங்கள் டைரெக்டாக ஸ்கிப் பண்ணி கொஷின்ஸ் போயிடலாம். அது ஒரு 10-20 நிமிஷம் நமக்கு போனதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த கொஷின்ஸ் வரும். ஸோ இதை தெரியாமல் கொஷின் போனீங்கன்னா கண்டிப்பாக புரியாது. ஆல்ரெடி நல்லா தெளிவாக தெரியும் ஸ்டோரி அப்படின்னா நீங்கள் அதில் போகலாம். ஸோ இப்போ இதை பொறுத்தவரையும் சிலப்பதிகாரத்தோட பேசிக் ஐடியா வந்து உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கும். நான் ஜஸ்ட் ஒரு இமேஜ் வச்சு நான் சொல்லிடுறேன். ஸோ ஜென்ரலாக இமேஜ் வச்சு நம்ம ஏன்னா இமேஜ் இருக்கும்போது ஒரு ஈஸியாக நம்ம புரியறதுக்கு பாசிபிள் இருக்குது. அதனால் ரொம்ப ஈஸியான ஸ்டோரி, ரொம்ப முக்கியமான ஸ்டோரி. அதேமாதிரி காப்பி இலக்கியத்தில் தமிழில் முதல் காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க, தேசிய காப்பியம்னு சொல்லுவாங்க, குடிமக்கள் காப்பியம், புரட்சி காப்பியம், இதுமாரி இதுக்கு நிறைய பேர் இருக்குது. மூவேந்தர் காப்பியம், முத்தமிழ் காப்பியம் அப்படிங்கும்போது இதை வந்து நம்ம தெளிவாக அந்த கதையை வந்து மேக்ஸிமம் நம்ம தெரியும். ஒற்றுமை காப்பியம், நாடக காப்பியம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இதை சொல்லுவாங்க. உரைடையிட்ட பாட்டுடை செய்யுள். ஸோ இதெல்லாம் இப்போ இந்த சிலப்பதிகாரம் கதை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, காவிரி பூம்பட்டினம் நம்ம தெரியும். அந்த காலத்தில் சங்க காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சோழ பேரரசு, சேர பேரரசு, பாண்டிய பேரரசு மூணு இது நடந்திருக்கும். இந்த சோழர்களில் சோழரோட துறைமுகம் வந்து பார்த்திங்கன்னா காவிரி பூம்பட்டினம் நமக்கு தெரியும். காவிரி பூம்பட்டினம் அதாவது சோழர்களோட துறைநகரம், தலைநகரம் அப்படின்னு சொல்லலாம், இல்லாட்டி துறைமுக நகரம் எப்படின்னாலும் நம்ம சொல்லலாம். காவிரி பூம்பட்டினம் இல்லாட்டி பூம்புகார் இல்லாட்டி புகார் நகரம் அப்படின்னு மூணு பேர், அதுக்கு ஒன்றும் ஒன்று தான், மூணுமே ஒன்று தான் சோழர்கள். ஸோ அது தெளிவாக நமக்கு தெரியும் நினைக்கிறேன். சேரர்கள் வந்து, ஸோ சேரர்களில் வந்து நமக்கு வஞ்சி இல்லை கரூர் அப்படின்னு சொல்லுவாங்க. பாண்டியர்கள் நமக்கு தெரியும் மதுரை, ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ அப்போ வஞ்சி இல்லாட்டி கரூர் அப்படின்னு சொல்லுவாங்க சேரர்கள். சோழர்களில் வந்து காவேரி பூம்பட்டினம் இல்லாட்டி புகார் பூம்புகார், பாண்டியர்களில் மதுரை, இது மூணு தான். அந்த காலத்தில் தமிழ்நாடு இப்படி தான் பெருசாக பெரும்பிரிவாக பிரிஞ்சிருந்துச்சு. இந்த சோழர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த திருச்சி வரலையும் அப்டு அந்த பெல்ட் வரலையும் வரும். அந்த காவிரி பூம்பட்டினம் இப்போ இருக்கிற நாகப்பட்டினம் தான் காவிரி பூம்பட்டினம் சொல்லுவாங்க. அந்த நாகப்பட்டினத்தில் தான் ஆரம்பிச்சு அப்படியே திருச்சி ஏரியா வரலையும் வரும். மதுரை அது பக்கத்தில் இருக்கிற டிஸ்ட்ரிக் எல்லாமே பாண்டியர்கள்லாம் கவர் பண்ணிடுவாங்க. அதுமாரி கரூர் இந்த சைடு வந்து கேரளா வரலையுமே வந்து பார்த்திங்கன்னா சேர அரசு வந்து வரும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காவிரி பூம்பட்டினத்தில் மாசாத்துவான், மாநாயக்கன் அப்படின்னு ரெண்டு வணிகர்கள் இருப்பாங்க, பெரு வணிகர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரு வணிகன் கடல் வணிகர், கடலில் வந்து வணிகம் பண்ணுறதுல பெரு வணிகர்களாக இருப்பாங்க. மாசாத்துவன், மாநாயக்கன் அப்படின்னு சொல்லிட்டு, மாசாத்துவனோட பையன்தான் கோவலன், மாநாயக்கனோட மகள் தான் கண்ணகி. கண்ணகிக்கு 100 பேர் என்னென்னு சொல்கிறாங்கன்னா கண்களால் நகுபவள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் வணிகர்களாக இருக்கிறதுனால இப்போ அவங்களோட பசங்களுக்கு அதாவது கோவலனுக்கும் கண்ணகிக்கும் திருமணம் செஞ்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ரெண்டு பேருக்கும் திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ அப்படி திருமணம் பண்ணி வைக்கிறதான் ஸோ அப்படி திருமணம் பண்ண ரெண்டு பேர்த்துக்கும் கண்ணகிக்கும் கோவலனுக்கும் திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. அப்படி திருமணம் பண்ணி வைக்கும்போது ரெண்டு பேரும் சந்தோஷமாக கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருக்காங்க. இன்ப வாழ்க்கை, அதை குடும்ப வாழ்க்கையை வந்து கரெக்டாக தான் ரன் பண்ணி போயிட்டுருக்காங்க. பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இடையில் ஒரு சட்ட சிக்கல் வருது. அது யார் அப்படின்னா ஆடல் பேரழகி மாதவி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க தான் மாதவி. இவங்களோட அம்மா பேர் வந்து பார்த்திங்கன்னா சித்திரபதி, சித்திரபதினு சொல்லுவாங்க. அவங்க அம்மா பேர், அம்மாவோட பேர் வந்து சித்திரபதி. இவங்களோட தோழி பேர் வந்து வயந்தமாலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதவிங்கிற பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடல் அந்த பேஸ் பண்ணி உள்ள அந்த கன்னியர் குலத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க அம்மா பேர் வந்து சித்திரபதி, இவங்களோட தோழி வந்து வயந்தமாலை, அது மைண்டில் வச்சுங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா 5 வருஷத்துலேருந்து அதாவது 5 வயசுலேருந்து 12 வயசு வரலையும் மொத்தம் 7 வருஷம் வந்து இந்த ஆடல் கலையை வந்து கற்றுக்கிட்டு இருப்பாங்க. 7 இயர்ஸாக இந்த ஆடல் கலையை கற்றுக்கிட்டு 12வது வருஷத்தில் இந்த சோழ அரசர்களுக்கு முன்னாடி போய்ட்டு இந்த ஆடல் கலையை அரங்கேற்றத்துக்காக ஒரு மன்றம் கூடுவாங்க. அதுக்கு வந்து கோலனும் போவார். இப்போ போகும்போது அந்த சோழ அரசருக்கு முன்னாடி மற்ற முக்கியமான பெருவணிகர்களோட பையன் கோலனையும் கூப்பிட்ருக்காங்க அந்த இடத்துல. அப்போ போய்ட்டு இவளோட அந்த நடன மேடையை அலங்கரித்து அந்த மேடை அதில் எப்படி நடனம் ஆடுறது அந்த ஸ்டேஜெல்லாம் எப்படிலாம் டெக்கரேஷன் பண்ணி அதில் வந்து நடனம் ஆடுறாங்க. ஸ்டேஜில் சிறப்பான ஒரு நடனம் ஆடி இந்த சோழ அரசர்கிட்ட 1008 பொற்காசு உடைய பொற்களஞ்சி மாலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாலையை விலை மதிக்க முடியாத அந்த பொன், அதாவது பொற்களால் தங்கத்தால் ஆன அந்த மாலையை பரிசாக பெறுறாங்க. அது மட்டும் இல்லாமல் தலைக்கோளறிவை, தலைக்கோளறிவை அப்படின்னு சொல்லுவாங்க, தலைக்கோளறிவை அப்படிங்கிற ஒரு பட்டத்தை கொடுக்குறாங்க. இப்போ வந்து பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்மவிபூஷன் அப்படி நம்ம சொல்கிறோம் பார்த்திங்களா, அந்தமாரி அந்த காலத்தில் தலைக்கோளறிவை பட்டம் அப்படிங்கிற ஒரு பட்டம் வந்து மிகப்பெரிய ஒரு அந்த அரசர்கள் கொடுக்குற பட்டம்.
அதுக்கப்புறம் அவங்க எந்த ஸ்டேஜில் ஆடினாலும் அந்த பட்டத்தோட இந்தமாரி தலைக்கோளறுவை பட்டம் வந்து பெற்ற நடன மங்கை அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த நடனம் ஆடும்போது அதை பின்னால் பேரை போட்டுக்குவாங்க. பத்மஸ்ரீ அப்படி நம்ம பின்னால் பேரை போட்டுக்கிற மாரி அந்த ஒரு பட்டத்தை போட்டுக்குவாங்க. ஸோ அப்போ இந்த 1008 பொற்களஞ்சி மாலை வந்து பரிசாக வாங்குறாங்க. தலைக்கோளறுவை பட்டம் வந்து சோழ அரசர்கிட்டருந்து வாங்குறாங்க. இது எப்போ 5 to 12 வயசு வரலையும் ட்ரைனிங் எடுத்து 7 வருஷமாக ட்ரைனிங் எடுத்து 12 வயசில் இதை அரங்கேற்றம் பண்ணுறாங்க. அப்போ சீஃப் கெஸ்ட்டாக கோவலனும் வந்திருக்காரு, அதை பார்த்துட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா, இதை வந்து ஆடல் குலத்தை சேர்ந்தவங்க தான், கன்னியர் குலத்தை சேர்ந்தவங்க தான். அப்போ இவங்க இந்த மாதவிக்கு ஒரு எண்ணம் வருது, அதாவது கல்யாணம் பண்ணால் ஒரு கணவனோட நம்ம வாழணும் எப்பயுமே அப்படின்ற ஒரு இதில் வந்து அவங்க முடிவு பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது அவங்க தோழிக்கிட்ட வயந்தமாலை அவங்ககிட்ட தான் நினைக்கிறேன், அவங்ககிட்ட கூட என்ன பண்ணுற சொல்கிறாங்கன்னா, இதுமாரி இந்த தலைக்கோளறுவை பட்டம் வாங்கியிருக்காங்க மாதவி, 1008 பொற்களஞ்சியம் உள்ள அந்த மாலையோடு இருக்காங்க. இப்போ இந்த 1008 பொற்களஞ்சியோட மாலை, இந்த அளவுக்கு காசு, 1008 பொற்களஞ்சியம் காசு கொடுத்து இந்த மாலை யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு மாதவி வந்து தலையை நீட்டுவாங்க அப்படின்னு சொல்லி தண்டரை அடித்து ஒரு ஸ்டேஜில் சொல்கிறாங்க. அப்போ வந்து கோவலனுக்கு அந்த மேலே ஆசை வருது, மாதவி மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. அப்போ கோவலன் தானே நம்ம ஒரு பெரு வணிகனோட பையனாக இருக்கிறதுனால அவர்கிட்ட காசுங்கிறது பஞ்சம் இல்லை, அதனால் போய்ட்டு அதை கொடுத்து மாதவியை பார்க்குறாரு. மாதவியோட ஒன்றா வாழ்கிறாரு. ரொம்ப ஒரு கண்ணகியை மறந்துட்டு மாதவி கூடவே ஒரு 4-5 வருஷம் வாழ்கிறாருன்னு வச்சுங்க, அது ஒரு இயர்லாம் அதில் போடல. அப்போ வாழும்போது அப்போ இவங்க மாதவிக்கும் கோவலனுக்கும் மணிமேகலை அப்படிங்கிற ஒரு பொண்ணு பிறகுது. அதை அடுத்ததாக அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ அப்போ மணிமேகலை பொண்ணாக பிறக்குது. அப்போ பொண்ணு பிறந்தவொடனே ரொம்ப சந்தோஷப்பட்டு ஊருக்கு எல்லாமே அவர் நிறைய ட்ரீட் வைக்கிறார். ஏன்னா ஆல்ரெடி கண்ணகி கோவலனோட குடும்பம் நடத்தும்போது அப்போ வந்து அவங்களுக்கு குழந்தை இல்லாததுனால இப்போ இவங்க மாதவியோட குழந்தை பிறக்கவும் அதுவும் பெண் குழந்தை பிறக்கவும் அவர் ரொம்ப ஹாப்பியாக இருக்கார். அப்போ இவர்கிட்ட இருக்கிற பொற்காசுகள் செல்வத்தை எல்லாமே செலவழிச்சிடுறாரு. மாதவியும் நல்ல பொண்ணு தான், பட் ஆனால் இவர் நிறையா செலவினங்கள் வந்து பண்ணிடுறாரு. அப்போ அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்திர விழா அப்படின்னு நடத்துவாங்க. அந்த இந்திர விழாவில் வந்து இந்த மாதவி வந்து காணல் வரி அப்படிங்கிற ஒரு பாடல் வந்து பாடுவாங்க. இப்போ காணல் வரி பாடல் வந்து பார்த்திங்கன்னா, இது ஜென்ரலாக அந்த இயற்கை, ஏன்னா அந்த காவிரி ஆற்றை வச்சு தான் ஒரு மைய கரு வச்சு தான் அவங்க பாடியிருப்பாங்க. அதை வந்து கோவலன் தப்பாக புரிஞ்சு இதுமாரி மாதவியை நம்ம கல்யாணம் பண்ணி, அதாவது நம்ம கூட வாழ்கிறாங்க இப்போ நமக்கு மணிமேகலை பொண்ணு இருக்கு, அவங்க வேறவங்களை யாரோ நினச்சி பாட்டு பாடுறாங்க அப்படின்னு சொல்லி தவறுதலாக புரிஞ்சு மாதவியை விட்டுட்டு திரும்ப கண்ணகிக்கிட்டே கோவலன் என்ன பண்ணுவார், திரும்ப ரிட்டர்ன் போயிடுவார். அப்போ வந்து மாதவி ஃபீல் பண்ணுவாங்க, இருந்தாலும் அவங்க மகளை வந்து ஒழுங்காக வளர்த்து தான். அதுக்கப்புறம் மணிமேகலை அந்த உண்டி கொடுத்தவர் உணவு கொடுத்தவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடுத்த இதில் நம்ம பார்ப்போம். ஸோ அந்த இது அடுத்த நெக்ஸ்ட் இதில் தெளிவாக நம்ம பார்த்துக்கலாம். அப்போ இப்போ இது சொன்னோம்னா கதை ரொம்ப லென்த்தாக போவோம். ஸோ மணிமேகலையோடு அவங்க வாழ்கிறாங்க. அப்போ கோவலனை வந்து திரும்ப கண்ணகிக்கிட்ட போகிறாங்க. அப்போ அவர்கிட்ட செல்வம் எல்லாமே அழிஞ்சு போச்சு. மாதவிட்ட வந்து அந்த இந்திர விழாவில் காணல் வரி பாடுறதுனால தப்பாக புரிஞ்சு, அதாவது அந்த மாதவி வந்து கரெக்டாக தான் பாடியிருக்காங்க, இந்த இயற்கையோட அந்த காவிரி ஆற்றை பற்றி பாடியிருப்பாங்க, இந்த இயற்கையை வர்ணிச்சிருப்பாங்க. பட் இது வேறு யாரோ நம்மளை இல்லாமல் வேறு யாரோ வர்ணித்து பாடுறாங்க, அப்போ நம்ம மேலே அவங்க இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நம்ம ஆல்ரெடி கண்ணகியை கல்யாணம் பண்ணி நம்மளையே நம்பி இருக்கிற கண்ணகியை விட்டுட்டு வந்திருக்கோமே, இப்போ திரும்ப நம்ம அங்கேயே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணகிட்டே திரும்ப போயிடுவாங்க கோவலன். ஸோ அப்படி போன படம் தான் அந்த இமேஜ். இப்போ கோவலன் வந்து கண்ணகியை திரும்ப பார்க்குறாரு. அப்போ இந்த கோவலன்ட்ட அப்போ தான் அவர் உணர்றாரு, இதுமாரி நம்மகிட்ட இருக்கிற எல்லா செல்வமும் அழிஞ்சு போச்சே அப்படின்னு சொல்லி இவர் ஃபீல் பண்ணுறாரு. கண்ணகி என்ன சொல்கிறாங்கன்னா, பரவாயில்ல என்கிட்ட ரெண்டு சிலம்பு இருக்குது, அந்த ரெண்டு சிலம்பில் நம்ம ஒன்றை விற்றுட்டு திரும்ப நம்ம அதெல்லாம் சம்பாரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதெல்லாம் எங்கன்னா அந்த சோழ நாட்டு காவிரி பூம்பட்டினத்தில் நடந்துகிட்ருக்கு. பட் ஆனால் அந்த சோழ நாட்டில் இதை நம்ம பண்ணோம் அப்படின்னா இங்கே எல்லாமே பார்த்து சிரிப்பாங்க, அதனால் இங்கேருந்து நம்ம பாண்டிய நாட்டுக்கு போயிடலாம், அதாவது மதுரை மாநகரத்துக்கு போயிட்டு அங்கே இந்த ரெண்டு சிலம்பில் ஒரு சிலம்பை வந்து நம்ம விற்றுருவோம். அந்த சிலம்புக்குள்ளே இருக்கிறது வந்து மாணிக்கம் பரல்கள் இருக்கும், மாணிக்கம் இருக்கும், அதை விற்றோம்னா அது விலை மதிக்க முடியாத வருது. அப்போ அது வந்து நிறையா காசுக்கு விற்று அதுக்கப்புறம் நம்ம நம்ம சொத்து நம்ம சேர்த்து அங்கே நம்ம பெரியாளாக ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி பாண்டி மதுரைக்கு போவாங்க. இப்போ மதுரைக்கு போகிற வழியில் தான் கவுந்தியடிகள் அப்படிங்கிற ஒரு சமணத்துறவி, ஒரு லேடி தான் அது, வயசான ஒரு லேடி, அவங்க தான் அந்த வழிநடைக்கு பேசிக்கிட்டே போவாங்க. இது இப்படி தான் மதுரைக்கு போகணும், இப்படி போகக்கூடாது, இப்படி போனீங்கன்னா அந்த ஒரு வழி வரும், இப்படியே போனீங்கன்னா மதுரை வந்துடும் அப்படின்னு சொல்லி கவுந்தியடிகள் சமணத்துறவி கோவலனையும் கண்ணகியும்
மதுரைக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அதுக்கு ஒரு இமேஜ் இருக்குது பார்த்துருவோம். ஸோ அதுதான் இது. இவங்க தான் அந்த கவுந்தி அடிகள் சமணத்துறவி லேடி தான். பின்னால் வந்து கண்ணகியும் கோவலனும் வராங்க. மதுரை மாநகரத்துக்கு போயிட்டுருக்காங்க. போகிற வழியில் வழித்துணையாக வந்தவங்க தான் அந்த கவுந்தி அடிகள். ஸோ அங்கே போனோடனே இந்த கவுந்தியடிகள் மதுரைக்கு அழைச்சிட்டு அந்த ரூட்டை காமிச்சிட்டாங்க. அங்கே போகிறாங்க, மதுரைக்கு போயிட்டாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா மாதரி, மாதவி கிடையாது மாதரி அப்படிங்கிற ஒரு இடைக்குல மூதாட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு வயசான மூதாட்டி. அவங்க வீட்டில் அடைக்கலமாக இருக்காங்க. ஒரு ரெண்டு மூணு நாள் நைட்டு தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதரிங்கிற ஒரு இடைக்குல மூதாட்டி, இடைக்குலத்தை சேர்ந்த மூதாட்டி ஒரு வீட்டில் தங்குறாங்க. மாதரியோட மகள் பேர் வந்து ஐயை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த மாதரி வீட்டில் போயிட்டு கோவலனும் கண்ணகியும் தங்குறாங்க. அடுத்த நாள் விடியுது மதுரையில். விடிஞ்சதுக்கப்புறம் அந்த கடை வீதிக்கு போயிட்டு நம்ம கோவலன் என்ன பண்ணுறாரு, அந்த ஒரு சிலம்பு, அதாவது கண்ணகி காலில் போட்டிருக்கிற மாணிக்க பரல்களுடைய அந்த சிலம்பை எடுத்துகிட்டு கடை வீதிக்கு போகிறாரு, விற்கலான்னு பார்க்குறாரு. பட் அந்த சிலம்பை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விலை மதிக்க முடியாது, ஏன்னா அதுக்குள்ளே இருக்கிறது மாணிக்கம். அப்போ அங்கே இருக்கிறவங்க நார்மல் மக்கள் யாரும் வாங்க முடியாது, அங்கே இருக்கிற மதுரையில் இருக்கிற பாண்டியர் மன்னனால் மட்டும்தான் வாங்க முடியும் அப்படின்னு அவருக்கு தெரியும். கடை வீதியில் இருக்கார். அப்போ அங்கே அந்த மதுரையில் என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு இன்சிடெண்ட் என்ன நடக்குதுன்னா, ஸோ மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அந்த பாண்டிய மன்னன் இருப்பார். பாண்டிய மன்னன் வந்து பார்த்திங்கன்னா பாண்டிய நெடுஞ்சலேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பாண்டிய நெடுஞ்சலையோட மனைவி வந்து பார்த்திங்கன்னா கோப்பெருந்தேவி, பாண்டியமாதேவி கோப்பெருந்தேவி அப்படின்னு சொல்லுவாங்க, கோப்பெருந்தேவி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பாண்டிய மன்னன் நெடுஞ்சலியன். ஸோ அவர் என்ன பண்ணுவார்னா, அவர் மனைவியோட ஒரு சலங்கை ஒன்று, அதாவது சிலம்பு ஒன்று காணா போயிடும். அது யார் திருடிருப்பாங்கன்னா, அது கூட இருக்கிற அந்த பொற்கொள்ளன் திருடியிருப்பார். இப்போ திருடி அவர் வச்சுக்கிட்டு இது இதுக்கு மேனேஜ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவார்னா, அப்படி வெளியில் சுற்றிட்டுருப்பார். அப்போ தான் அந்த கோவலன் என்ன பண்ணுவார், கண்ணகியோட அந்த மாணிக்கப்பரல் உள்ள சிலம்பை கையில் வச்சு விற்கலான்னு பார்ப்பார். அப்போ அந்த பொற்கொள்ளன் பார்ப்பாங்க, இதுமாரி இவன் எங்கேயோ டயர்டாகி வந்து இது விற்கிறானே, எப்படி இவன் வந்திருக்கான்னா, இவனை மாற்று, அதாவது இவனை கோத்து விட்ருவோம், பாண்டிய மன்னன் நெடுஞ்சலேன்ட்டு இவனை கோத்து விட்டோம்னா நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சு வச்சுருக்கிற, அதாவது கோப்பெருந்தேவியோட சிலம்பு அதில் வந்து முத்துப்பரல்கள் இருக்கும், கண்ணகியோட சிலம்பில் வந்து மாணிக்கப்பரல்கள் இருக்கும். இதெல்லாம் க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க முக்கியம். ஸோ அப்போ அந்த முத்துப்பரல்கள் இருக்கிற ஆல்ரெடி நம்ம ஆட்டையை போட்டு வச்சுருக்கிற, அதை நம்ம கையிலேயே வச்சுக்குவோம், இந்த கோலனை என்ன பண்ணிடுவோம், நம்ம போயிட்டு பாண்டிய நெடுஞ்சலை மன்னன்ட்ட போட்டு கொடுத்தோம் அப்படின்னா இவனை தான் இது கயவன் அப்படின்னு சொல்லி அவன் பனிஷ்மெண்ட் கொடுத்துவாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ அந்த பொற்கொள்ளன்ட்டு போய் பக்கத்தில் போகிறாரு. இதுமாரி பொற்கொள்ளன்ட்டு இதுமாரி கேட்குறாங்க, இதுமாரி எனக்கு இதை விற்று கொடுக்கணும், பாண்டிய மன்னன்ட்ட இதை சொல்லி எனக்கு விற்று கொடுங்க அப்படின்ற மாரி கதை போவோம். அப்போ இது வந்து இந்த பொற்கொள்ளன் என்ன பண்ணுறாரு, பாண்டிய நெடுஞ்சலைன்ட்ட போய் சொல்கிறாரு, இதுமாரி ஒரு சிலம்போட ஒருத்தன் வந்து கடை வீதியில் விற்கிறதுக்கு ரெடியாக இருந்துட்டுருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உடனே பாண்டிய நெடுஞ்சலை வந்து அது ஆராயாமல், அதாவது அது அவனோட மனைவி கோப்பெருந்தேவியோட முத்து பரல்கள் தான் அப்படின்னு ஆராயாமல், இல்லை வேறு ஏதாவது யாரானு, அதாவது தீர விசாரிக்காமல் டைரெக்டாக அதை அவனை கொன்னுட்டு அந்த சிலம்பை எடுத்துடுவாங்க, அவனை கொன்று சிலம்பை கொணர்க அப்படின்னு சொல்லி மன்னர் வந்து ஆணையிட்டுருவார். உடனே அங்கே இருக்கிற பொற்களோட ஆணை அந்த வீரர்கள் எல்லாம் போவாங்க. வீரர்களை அந்த கோலனை கட்டி போட்டு கொல்ல போவாங்க. கொல்லும்போது பார்த்திங்கன்னா அந்த கோலனை மூஞ்சை பார்த்துட்டு அந்த வீரர்கள்லாம் யோசிப்பாங்க, இவன் பார்த்தா பெரிய ஒரு வணிகரோட பையன் மாரி இருக்கானே, இவன் அந்த கண்டிப்பாக தப்பு பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி அந்த அமைச்சர் டயரோ கூட வர, ஏதாவது போட்டு தள்ளுறதுக்கு கூட ஒரு டீமோட ஹெட்டு அவர் வராரு, அவர்கிட்ட சொல்கிறாங்க. பட் அவர் என்ன சொல்கிறாரு, மன்னர் ஆணையிட்டிருக்காரு, அதை மாரி நீங்கள் நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லி சிலங்கை அப்படின்ட்டு அவனை போட்டு தள்ளுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதை மாரி போட்டு தள்ளிடுவாங்க கண்ணனை, இது கோலனை போட்டு தள்ளிடுவாங்க. போட்டு தள்ள அந்த இமேஜ் அதுதான் அது. அப்போ அந்த ஜஸ்ட் இதெல்லாமே இதெல்லாம் வரைஞ்சது தான், உண்மையான இமேஜ்லாம் எதுவும் கிடைக்காது, நம்ம நெட்டில் போனோம்னா ஜென்ரலாக கிடைக்கிற இமேஜ் தான் அது. பட் அது ரிலேட்டட் தான். இப்போ கோலனை இறந்துட்டாங்க, இது கண்ணகி. இப்போ கோலன் இறந்துட்டாங்க, கோலன் இறந்தோடனே இது எப்படி தெரியும் அப்படின்னா, மாதரிக்கு எப்படியும் நியூஸ் போயிருக்கு. மாதரி வந்து கண்ணகிட்ட சொல்லியிருக்காங்க. கண்ணகி உடனே ரொம்ப கோவப்பட்டு ஓடி போயிட்டு கோலனை பிடிச்சிட்டு அழுகுறாங்க. இதை அந்த விஷயத்தை கேட்டு இதை தான் புருஷன்தான் திருடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாரி போட்டு தள்ளியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கண்ணகி தெரிஞ்சவொடனே இதுக்கு நீதி தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பீரிட்டு ரொம்ப ஆக்ரோஷமாக தலையமுடியெல்லாம் விரித்து போட்டு பாண்டிய மன்னனோட அவைக்கு போகிறாங்க. அங்கே வெளியில் இருக்க காவலர்கள்ட்ட சொல்கிறாங்க, இதுமாரி பாண்டிய மன்னன் நீதி கேட்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த தலைக்கோலம் இதுமாரி தலை விரித்து போட்டு ஒரு பார்த்தா ஒரு ஆக்ரோஷமான ஒரு லேடி வந்து உங்களை பார்க்க வந்திருக்காங்க பாண்டிய மன்னனே அப்படின்னு சொல்லி உள்ள அரைமனை காவலர் உள்ளே போய் சொல்கிறாரு. அப்படி சொல்லும்போது
இவங்க இப்போ சரி வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்றாங்க. உள்ளே கூப்பிடும்போது தான் ஸோ இந்தமாரி உள்ள எல்லா அமைச்சர்கள்லாம் இருக்காங்க. இப்போ கண்ணகி வந்து கண்ணீரோட முடியெல்லாம் விரித்து போட்டு கையில் ரிமைனிங் இருக்கிற அந்த மாணிக்க பரல்கள் இருக்கிற ஒரு சிலம்போடு உள்ளே போய் நீதி கேட்குறாங்க. இதேமாரி நீங்கள் தப்பாக நீதி சொல்லியிருக்கீங்க அப்படின்ட்டு அந்த டயலாக்லாம் இருக்குது. ஸோ அது பழைய புக்கு 10th புக்கில் கொடுத்துருப்பாங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதாவது வாயிற்காவலன் கண்ணகியை பாண்டிய மன்னனிடம் அழைத்து சென்றான். மன்னன் கண்ணகி கண்ணகியை நோக்கி அவன் கேட்பார், அதாவது அந்த பாண்டிய மன்னன் வந்து கண்ணகியை பார்த்து கேட்பார், இளமையான கொடி போன்றவளே நீரொழுகும் கண்களுடன் எம்முடன் வந்து நிற்கும் நீ யார் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது பாண்டிய மன்னன் வந்து கண்ணகி கேட்குறாரு. உடனே கண்ணகி மன்னனை நோக்கி என்ன பண்ணுறாருன்னு, ஆராய்ந்து அறிந்து நீதி வழங்காத மன்னனே உன்னிடம் கூறுவது ஒன்றுண்டு என உரைக்க தொடங்கினாள் அப்படின்னு சொல்லி 10th புக்கில் கொடுத்துருப்பாங்க, பழைய புக்கில். அது என்னென்னா, நீ யாருன்னு கேட்டோன்னா இவன் சொல்லுவா, அதேமாரி புறாவின் துன்பத்தை போக்கிய சிபி மன்னனும் தன் அரண்மனை மணியை ஒழித்ததை கேட்டு பசுவின் துயரத்தை அறிந்து தம் ஒப்பற்ற மகனையே தேர் சக்கரத்திலிட்டு கொன்ற மனுநீதி சோழனும் ஆழ்ந்த பெரும்பகளுடைய புகார் நகரமே யான் பிறந்த ஊர். அப்புகார் நகரத்தில் பழியில்லாத சிறப்பினையுடைய புகழ்மிக்க குடியில் பிறந்த மாசாத்துவான் மகனை மனம் புரிந்தேன் அப்படின்னு சொல்லி, வீரகலந்த மன்னனே ஊழ்வினை பயனால் வாழ்வதற்காக நின் மதுரை நகரத்துக்கு வந்து என் கால் சிலம்பை விற்க முயன்று உன்னால் கொலை செய்யப்பட்ட கோவலன் மனைவி நான், கண்ணகி என்பது என் பெயர் என்று கூறினாள் அப்படின்னு சொல்லி 10th புக்கில் தெளிவாகவே கொடுத்துருப்பாங்க அந்த ஸ்டோரியை. அப்போ பாண்டிய மன்னன் வந்து கல்வனை கொள்வது கொலை செய்வது கொடுங்கோல் என்று அதுவே அரச நீதி அப்படின்னு சொல்லி திரும்ப கண்ணகிட்ட வாக்குவாதம் பண்ணுவார். அப்புறம் தான் இது வந்து முத்துப்பரல்கள், இது மாணிக்க பரல்கள் முத்துப்பரல்கள் கிடையாது அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. அப்புறம் தான் அமைச்சர் வந்து யானை கல்வன், யானோ அரசன் யானோ கல்வன் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவார். ஸோ அப்போ கண்ணகி என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த அமைச்சரவையில் போயிட்டு, ஸோ தப்பாக நீங்கள் நீதி வழங்கிட்டீங்க, எங்கள் சோழ நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புறாவோட துன்பத்தை போக்குறதுக்கு சிபி மன்னனாக இருந்திருக்காரு, அது சிபி மன்னன் சிபி சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு புறா வந்து பருந்துக்கிட்ட இருந்து பயந்துக்கிட்டு ஓடியாரோ, அப்போ அந்த சோழ அதை சிபி சக்கரவர்த்தி கிட்ட அடைக்கலம் கேட்கும், இந்தமாரி என்னை காப்பாற்றுங்க இந்த பருந்துக்கிட்ட இருந்து அப்படின்ட்டு கேட்கும். அப்போ அந்த பருந்து விடாது, எனக்கு புறா வேணும், இல்லைனா புறாவுக்கு எடைக்கு ஈக்குவலாக உன் சதையை வெட்டி கொடு அப்படின்னு கேட்கும். அப்போ சிபி சக்கரவர்த்தி அவரோட வலது காலில் இருக்கிற தொடையில் இருக்கிற சதையை வெட்டி புறாவுக்கு எடையாக வைப்பார். புறாவை எடை வச்சோன்னே இவர் எவ்வளோ தான் வச்சாலும் புறாவோட எடை வந்து அதிகமே பண்ணாது, அது அதுக்கு ஈக்குவலாக வைக்கவே முடியாது, ஏன்னா இவரோட கம்மியாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இன்னொரு காலில் இருக்கிற தொடையிலையும் கட் பண்ணி வைப்பார், அப்பயும் எடைக்கு ஈக்குவலாக வராது. இவரே அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே என் ஃபுல்லாக உடம்பே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி புறாவுக்காக ஃபுல்லாகவே அந்த தெராசில் வச்சுருவார். அப்போ அது ஈக்குவலாக வந்துடும். அப்போ அந்த பருந்து வந்து அந்த பருந்து ஆக்சுவலாக இந்திரன் சொல்லுவாங்க, அது இந்தமாரி அந்த புறாவோட உயிர் வந்து காப்பாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி போயிடும். ஸோ அப்போ அந்த புறாவுக்காக தன் உயிரையே தன் உடம்பையே அந்த சதை எல்லாத்தையும் வெட்டி எடுத்துக்கு, அப்போ தங்கிட்ட வந்து உயிருக்காக காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி வந்து அந்த புறாவுக்காக அவரோட உயிரையே கொடுக்குற தயாரான சிபி சக்கரவர்த்தி வாழ்ந்த சோழ நாடு தான் என்னோட நாடு அப்படின்னு சொல்லி கண்ணகி ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அரண்மனையில் ஒரு ஒளி ஒழிக்குது, என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பசுமாடு வந்து அந்த மணி அடிக்குது. அப்படி அடிக்கும்போது அந்த பசுமாடு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியது, இதுமாரி உங்கள் பையன் வந்து தேர் சக்கரம் ஓட்டும்போது தேர் சக்கரத்தில் என் கண்ணுக்குட்டி வந்ததே பார்க்காம ஓட்டி மிதித்து கொண்டுட்டாரு, எனக்கு நீதி வழங்குங்க அப்படின்னு பசுமாடு வந்து அந்த மனுநீதி சோழன்ட்ட கேட்குது. அப்போ மனுநீதி சோழன் என்ன பண்ணுறாருன்னா, அப்போ உன்னோட துயரை நான் துடைக்கணும் அப்படின்னா என்னோடய மகனை நான் போகிற அதாவது தேரில் போகும்போது அந்த தேர் சக்கரத்தில் அவனை நான் விட்டு கொண்டுடுறேன் அப்படின்னு சொல்லி அதை தன் பையனை தேர்ச்சக்கத்தில் கொண்டுட்டு அந்த பசுவுக்காக நீதி கொடுத்த மனுநீதி சோழன் வாழ்ந்த சோழ பேரரசு தான், அதாவது சோழ அரசு தான் எங்களோட சொந்த ஊர். அந்த ஊரில் பழி இல்லாத எந்த பழியும் இல்லாமல் சிறப்புடைய புகழ்மிக்க குடியில் பிறந்த மாசாத்துவான் மகனை தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கிறேன், அவன் பேர் தான் கோவலன். அப்போ அதை வந்து நாங்கள் செஞ்ச பாவத்தால் வாழ்வதற்கு எந்த வழியும் இல்லாமல் மதுரை மாநகரத்துக்கு வந்து இந்த கால்ச்சிலம்பை விற்க முயன்ற போது தான் நீங்கள் கொலை பண்ணிட்டீங்க, அப்போ கொலை பண்ண கோவலனோட மனைவி தான் நான், என் பெயர் கண்ணகி அப்படின்னு சொல்லி கூறுவாங்க. யார் இந்த கோவலன், இது கண்ணகி வந்து மதுரை மன்னன்ட்ட சொல்கிறாரு. உடனே மதுரை மன்னன் சொல்கிறாரு, கல்வனை கொலை செய்வது கொடுங்கோல் என்று அதுவே அரச நீதி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கல்வனை புருஷன் திருடி இருக்கான், அவனை கொல்றது
கொடுங்கோல் கிடையாது, கெட்ட ஆட்சி கிடையாது, அதுதான் அரச நீதி அப்படின்னு சொல்லி கூறுறாரு. அது கண்ணகி வந்து சொல்கிறாங்க, அறநெறியில் அறநெறியில் சொல்லாத செல்லாத அரசனே, இப்போ அதை கரெக்டான நீதி சொல்லாத அரசனே, என் கால் சிறம்பு மாணிக்க பரல்கள் கொண்டது அப்படின்னு சொல்லி கண்ணகி வந்து சொல்கிறாங்க. இப்போ நீ நீதி வந்து தப்பாக சொல்லியிருக்கீங்க, அதை கரெக்டாக அனலைஸ் பண்ணாமல் நீதியை சொன்ன அரசனை, நான் போட்டிருக்கிற என்னோடய சிலம்பில் இருக்கிறது மாணிக்க பரல்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நீ கரெக்டாக தான் சொல்லியிருக்கிற, அப்போ என்னோடய மனைவியில் என்னோடய மனைவி சிலம்பில் இருக்கிறது முத்து பரல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உடனே நல்லது அதை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி அதை கோலன்ட்டு இருந்து பிடிக்கிட்டு வந்த அந்த சிலம்பு எடுத்துகிட்டு வருவாங்க. கண்ணகி அதை வாங்கி ஓங்கி ஒரே அடி அடிப்பாங்க. அடிக்கும்போது அதில் அந்த மாணிக்க பரல்கள்லாம் தெரிச்சு ஓடும். அதில் ஒரு மாணிக்க பரல்கள் அந்த பாண்டிய மன்னன் நெடுஞ்சலின் வாயில் அந்த உதட்டில் போயிட்டு பத்து தெரிச்சு ஓடும். இப்படி பண்ணும்போது அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுவார், இதேமாரி அறநெறியை தவறிய நானே அரசன், நானே கல்வன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அப்படியே மயங்கு வந்து செத்துருவார். அப்போ அறந்தவராத குடிமக்களை காக்கும் தென்னாட்சியை சரி தொன்மையாட்சியை என் முதல் தவறியது, என் வாழ்நாள் அழியட்டும் என்றவாறு மயங்கி வீழ்ந்தான் அப்படின்னு சொல்லி அந்த கதையில் வரும். ஸோ அப்போ அதுமாரி தப்பாக ஆட்சி சொன்னதுனால இதுமாரி கரெக்டாக ஆட்சி போயிட்டு இருந்தது. பதினி பாண்டிய மன்னன்கள் வந்து கரெக்டாக நீதி தவறாமல் ஆட்சி சொல்லிட்டு இருந்தாங்க. அது என்ன சொல்கிறது, நீதி சொல்லிட்டு இருந்தாங்க, அதை நான் மாற்றிட்டேன், என்னால் அது வந்து என்னால் இதோடு முடிஞ்சு போச்சு, என் வாழ்நாள் இப்போயே அழியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மயங்கியில் வந்துடுவாங்க. அப்போ மன்னோட மனைவி கோப்பெருந்தேவி என்ன பண்ணுவாங்க, கணவனை இழந்த மனைவிக்கு அதாவது மகளிருக்கு எந்த விதத்துலையும் நம்ம ஆறுதல் சொன்னாலும் அவங்களுக்கு அது செட் ஆகாது, அதனால் கண்ணகிக்கு எதுவுமே அவங்க சொல்ல மாட்டாங்க. அவரோட அதாவது பாண்டிய மன்னன் அந்த பாண்டிய மன்னன் காலில் விழுந்து மயங்கி அவங்களும் இறந்துருவாங்க. உடனே கண்ணகி என்ன பண்ணுவாங்க, ஸோ இதுதான் அந்த பாண்டிய மன்னன் அப்புறம் பாண்டிய மன்னனோட ஒய்ஃபு கோப்பெருந்தேவி அந்த சிலம்பை வந்து ஓங்கி அடிக்கிறாங்க. ஸோ அடித்ததுக்கப்புறம் தான் இதேமாரி அவங்க ரெண்டு பேருமே இறந்துடுவாங்க. இப்போ இருந்துட்டு வெளியில் வரும்போது பிழைக்கிறதுக்காக வந்த மதுரை மாநகரத்தில் இதேமாரி என்னோடய திருடாத என் கணவனை வந்து இது பண்ணிட்டீங்களே, அப்போ நான் ஒரு பத்தினி, அப்போ நான் வந்தால் சொன்னால் இந்த மதுரை மாநகரமே எரிஞ்சு ஒளியட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவள் எரியும்போது இந்த பசு ஆடு மாடு சாரி ஆடு மாடு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் பெரியவர்கள் கர்ப்பிணி பெண்கள் இவங்கெல்லாம் வந்து விட்டுட்டு மற்றவங்க எல்லாம் தீயவர்கள் எல்லாமே எரிஞ்சு சாம்பலாகட்டும், இந்த மதுரை மாநகரமே எரியட்டும் அப்படின்னு சொல்லி மதுரை கண்ணகி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கண்ணகி வந்து மதுரை ஃபுல்லாக எரிச்சுவாங்க. ஸோ அவங்க விட்ட சாபத்தால் மதுரை ஃபுல்லாக எரியும், அந்த எரியறது தான் அந்த காட்சி. ஸோ அப்படி எரிஞ்சிட்ருக்கிற அந்த மதுரை மாநகரம் ஃபுல்லாகவே ஃபுல்லாக எரிய ஆரம்பிச்சிடும். அதில் வந்து முக்கியமாக அந்த கர்ப்பிணி பெண்கள் பெரியவர்கள் குழந்தைகள் அப்புறம் அந்த ஆடு மாடு இவங்கெல்லாம் வந்து தப்பு செஞ்சிருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களாம் இருக்கட்டும், மற்றவங்களாம் எரிஞ்சு சாம்பலாகட்டும்னு சொல்லிடுவாங்க. ஸோ அந்தமாரி பத்தினி தெய்வம் சாப்பிட்டதுனால ஃபுல்லாகவே எரிஞ்சு சாம்பலாகிடும். அதுக்கப்புறம் இவங்க ஃபீல் பண்ணிவிட்டு மேற்கு நோக்கி போவாங்க. மேற்கு நோக்கி போயிட்டு அதாவது எங்கள் காவிரி பூம்பட்டினம் சோழ அரசுலேருந்து பிழைக்கிறதுக்காக மதுரை வந்திருப்பாங்க. அங்கேருந்து மேற்கு நோக்கி சேர நாட்டுக்கு போயிருப்பாங்க. அதாவது இப்போ இருக்கிற கேரளாவில் இடுக்கி மாவட்டத்தில் ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊருக்கு போயிட்டு அங்கே ஒரு மலை இருக்கும், பெரிய மலையில் அந்த மலையில் ஏறி ஒரு வேப்ப மரம் இருக்கும், அந்த வேப்ப மரத்துக்கு அடியில் உட்காந்துக்குவாங்க. ஸோ இதுதான் அந்த மலை. அந்த மலையில் அவங்க பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருப்பாங்க, ரொம்ப நாள் நடந்து போயிட்டு அந்த மலைக்கு அது ஒரு இதுமாரி ஒரு வேப்ப மரம் இருக்குது, அந்த வேப்ப மரத்துக்கு அடியில் அந்த கண்ணகி வந்து உட்காந்துருப்பாங்க. அங்கே இருக்கிற அந்த மலைவாழ் மக்கள் அந்த குறவர் அவங்களாம் வந்து பார்த்துருப்பாங்க அந்த கண்ணகியோட கதையை வந்து அவங்க உட்காந்து பக்கத்தில் இருந்தால் அதை கேட்டிருப்பாங்களோ தெரிஞ்சிருப்பாங்களோ இல்லை இவங்க அவங்க சொல்லியிருப்பாங்களோ தெரியும். அந்த மலைவாழ் மக்களுக்கு இதுமாரி ஒரு பொண்ணு உட்காந்துருந்தாங்க, அப்புறம் ஒரு பர்டிகுலர் நாளுக்கு அப்புறம் ஒரு மேலேருந்து ஒரு தேவலோகத்துலேருந்து வந்து ஒரு அரசன் அவங்கள அழைச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க வந்து மேற்கு நோக்கி அதாவது மதுரை கண்ணகி எரிஞ்சதுக்கப்புறம் கண்ணகி என்ன பண்ணுவாங்கன்னா மேற்கு நோக்கி, இப்போ தமிழ்நாடு எப்படி இருக்குது அப்படின்னா சோழ நாடு காவிரி பூம்பட்டினம் இங்கே இருக்குது, பாண்டிய நாடு இங்கே இருக்குது, இதெல்லாமே சேர நாடு. அப்போ மதுரையிலேருந்து மேற்கு நோக்கி போகும்போது கேரளாவில் இருக்க இடுக்கி மாவட்டத்தில் அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற ஒரு மலை தான் இது, அந்த மலையில் போயிட்டு ஒரு மரத்துக்கடியில் உட்காந்துருப்பாங்க. அந்த உட்காந்ததுக்கப்புறம் ஒரு பதினாலு நாள், இது முக்கியமாக ஒரு கொஷின், மொதல் கொஷின் இது தான் வரும், பதினாலு நாள் தேவலோகம் போகிறதுக்கு முன்னாடி பதினாலு நாள் அங்கே வெயிட் பண்ணியிருப்பாங்க. பதினாலு நாள் கழித்து அந்த மேலே அப்படியே ஒரு தேர் தேர் மாரி அப்படியே பறந்து வந்து அதில் கோலன் வருவார், வந்து கண்ணகி அழைச்சிட்டு அப்படியே எழுத்துட்டு போயிடுவார். அந்த இதுதான் அது. ஸோ அப்போ எத்தனை நாள் வெயிட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரு கொஷின், பதினாலு நாள், பதினாலு நாள் கழிச்சு தேவலோகத்துலேருந்து கண்ணகியை அழைக்கிறதுக்கு கோலன் வருவார், வந்து அழைச்சிட்டு போயிடுவார், மயந்து மறைஞ்சு போயிடுவாங்க. ஸோ அத்தனை ஒரு கோயில் கூட அவங்க கட்டுவாங்க. அந்த கோயில் தான் இந்த மலையில் இருக்கிற
கண்ணகி கோயில். இது இப்பவும் ஃபேமஸ், சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நிறைய பேர் இதை வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. இது வந்து தமிழ்நாடு கேரளா எல்லைக்கு, அது ரெண்டுக்கும் காமனான எல்லையில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு பார்ப்போம். ஸோ அப்போ இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் இடுக்கி மாவட்டம் குமுளி என்ற ஊரில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது கேரளா இடுக்கி மாவட்டம் குமுளியிலேருந்து 14 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாரி தமிழ்நாடு கூடலூர் வனப்பகுதியிலேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற அந்த ஒரு மலை, அந்த மலையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கடல் மட்டத்துலேருந்து இதுக்கும் அந்த மலையோட உச்சியில் இருக்கிற அந்த கோயிலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5000 மீட்ரு உயரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 5000 மீட்ரு உயரத்தில் இருக்கிற அதாவது வந்து பார்த்திங்கன்னா பனியாங்குடி அப்படின்னு சொல்லுவாங்க. வனப்பகுதியில் இருக்கிற பனியாங்குடி அப்படிங்கிற ஒரு ஊரில் அந்த மலைப்பகுதியில் இருக்குது. இப்போ இந்த கேரளாவுக்கும் தமிழ்நாடும் காமனான ஒரு எல்லை பகுதி, கேரளாவோட எல்லை பகுதி. தமிழ்நாட்டிலையும் தமிழ்நாட்டில் தான் இது கவர் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் இப்பவும் அந்த இஷ்யூ போயிட்டு இருக்குது, தமிழ்நாட்டுக்கு ஃபுல்லாக சொந்தமாக இல்லை கேரளாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கேரளாவும் சரி தமிழ்நாட்டோட மக்களும் சரி அதில் எல்லாம் விசிட் பண்ணுவாங்க. கண்ணகி அம்மன், மங்களாதேவி அப்படின்னு சொல்லுவாங்க. மங்களாதேவி கண்ணகி அம்மன் அப்படின்னே இந்த கோயிலுக்கு பேர். சிறப்புமிக்க ஒரு கோயில். ஸோ அப்போ இதுதான் பேசிக்காக ஷார்ட் ஸ்டோரி. ஸோ அப்போ திரும்ப அந்த ஷார்ட் ஸ்டோரியில் ஜஸ்ட் ஒரே ஒரு நிமிஷத்தில் சொல்லிடுறேன். காவிரி பூம்பட்டினம் சோழ நாட்டில் பிறந்த கோவலன் கண்ணகி. கோவலனோட அப்பா பேர் மாசாத்துவான், கண்ணகியோட அப்பா பேர் வந்து மாநாயக்கன். ஸோ அவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள் வாழ்கிறாங்க. குழந்தைங்க எதுவும் கிடையாது. கண்ணகிக்கு 100 பேர் கண்களால் நகுபவள் அப்படின்னு சொல்லுவாங்க. திருமணம் பண்ணி நல்லா தான் போயிட்டுருக்கு. நடுவில் வந்து மாதவி ஆடல் அழகி மாதவி வராங்க. அவங்களுக்கு அவங்க வந்து பார்த்திங்கன்னா 5 வயசுலேருந்து 12 வயசு வரலையும் மொத்தம் 7 வருஷம் ஆடல் ப்ராக்டிஸ், அதாவது நடன ப்ராக்டிஸ் கற்றுக்கிட்டு 12வது வயசில் அந்த சோழ அரசருக்கு முன்னாடி முதல் நடனத்தை வந்து அரங்கேற்றுவாங்க. அப்போ அரங்கேற்றும் போது சோழ அரசர் வந்து நல்லா அந்த சிறப்பை பார்த்துட்டு 1008 பூர்க்களஞ்சி உள்ள மாலையை பரிசாக கொடுப்பாங்க. அது இல்லாமல் தலைக்கோளறிவை அப்படிங்கிற ஒரு பட்டத்தை கொடுப்பாங்க. அது வாங்கின இது இவங்களோட அம்மா பேர் சித்திரபதி, அவங்க தோழி வந்து வயந்தாமலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க இந்த மாதவிங்கிற வந்து ஒரு கணவனை மட்டும் நம்ம கல்யாணம் பண்ணி ஒரு கணவனோட வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருப்பாங்க. அப்போ நம்ம தோழி மூலிமா இதுமாரி இந்த மாலையை யார் வாங்குற அளவுக்கு அதனால் வசதி இருக்கோ அவங்க வந்து இந்த மாலையை வாங்கி என்னை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இதுக்கு அறிவிப்பாக விடுவாங்க. அந்த அறிவிப்பாக விடும்போது தான் இதுமாரி கோவலனுக்கு ஆசைப்பட்டு அந்த மாதவியை கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழ்வாங்க. அப்போ வந்து மணிமேகலை பிறப்பாங்க. அப்போ ஒரு பர்டிகுலர் இதில் வந்து இந்திர விழா நடக்கும், அதில் காணல் வரிங்கிற பாடல் வந்து மாதவி பாடுவாங்க. அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்ட கோவலன் இது நம்மளை இல்லாமல் வேறு யாரும் நினச்சி பாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கண்ணகிட்டே போவாங்க. கண்ணகிட்ட போகும்போது இதுமாரி இது நடந்ததெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ செல்வம் எல்லாமே அழிஞ்சு போயிருக்கும். அப்போ மதுரைக்கு போயிட்டு இதமாரி நம்ம போட்டிருக்கிற அந்த மாணிக்க பரல சிலம்பை வந்து விற்றுட்டு இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதுரைக்கு போவாங்க. போகிற வழியில் ஒரு வழிநடை இதுக்காக வர்றவங்க தான் அந்த கவுந்தி அடிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஒரு சமணத்துறவி, அது மதுரைக்கு இப்படி தான் போகணும் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுப்பாங்க. அங்கே போனதுக்கப்புறம் அங்கே மாதிரி அப்படிங்கிற ஒரு இடைக்குல மூதாட்டி மூலிமா அடைக்கலம் பெற்று ஒரு நைட் தங்கியிருப்பாங்க. அடுத்த நாள் கடைவீதியில் போய்ட்டு அந்த விற்கும்போது அங்கே பொற்கொள்ளன் வந்து அந்த சலங்கை போய்ட்டு அந்த மன்னன் போட்டு கொடுத்து அங்கே பொய்ப்பொழியாக சுமத்தி அவனை அதை ஆராயமே மண்ணில் வந்து அவனை போட்டு தள்ளிட்டு சிலம்பு எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. இப்போ கண்ணனை இது கோலனை கொண்டுட்டு அந்த கோலன் கொன்ற இடம் வந்து கோலன் பொட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது குவஸ்டினாகவும் கேட்டிருக்காங்க. கோலன் பொட்டலுங்கிறது கோலனை கொன்ன இடம் அப்படிங்கிறது தான். அது கொண்டுட்டு அதுக்கப்புறம் அந்த சிலம்பு எடுத்து வந்துடுவாங்க. அப்போ கண்ணகி இதை தெரிஞ்சவொடனே மாதரி போய்ட்டு கண்ணகி சொல்லுவாங்க. கண்ணகி உடனே போய் அழுதுகிட்டே அந்த அரசவைக்கு போயிட்டு இதுமாரி தப்பாக நீங்கள் நீதி சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து மாணிக்க பரல்கள் நீங்கள் வச்சுருக்கிறது முத்து பரல்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ சொன்னோடனே ஞானோ அரசன் ஞானோ கல்வன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மயங்கலந்து செத்து பெறுவார் பாண்டிய மன்னன். அவங்க ஒய்ஃபு கோப்பிருந்தாவே அவங்களும் அவங்க காலடியிலே புருஷனோட காலடியிலே படுத்து இறந்து இது பண்ணிடுவாங்க. அப்போ கண்ணகி இதெல்லாமே இந்த ஆடு மாடு பெரியவர்கள் இந்த கர்ப்பிணி பெண்கள் இவங்களாம் தவிர்த்துட்டு மற்றவங்களாம் அந்த மதுரையில் இருக்கிற எல்லாமே அழிஞ்சு போகட்டும் அப்படின்னு சொல்லி சாபம் விட்டு மதுரை ஃபுல்லாக எரிச்சு அங்கேருந்து மேற்கு நோக்கி சேர நாட்டில் இருக்கிற இடுக்கி மாவட்டத்துக்கு போயிட்டு ஒரு மலை மேலே ஒரு வேப்ப மரத்துக்கு வேங்காய் மரம் அப்படின்னு சொல்லுவாங்க, வேங்க மரத்துக்கு அடியில் உட்காந்துருப்பாங்க. ஒரு 14 நாள் வெயிட் பண்ணுவாங்க. 14 நாள் கழித்து மேலேருந்து ஒரு தேவலோகத்துலேருந்து கோலன் வந்து கண்ணகியை அழைச்சிட்டு போயிடுவார். அதை பார்த்த மக்கள் அடுத்தது ஆசிரியர் இளங்கோவடிகள், அவருக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது, அது போவாங்க. இதுதான் ஜென்ரல் ஸ்டோரி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆசிரியரோட ஸ்டோரி இதுவும் நம்ம மெயினாக முக்கியம். இப்போ இமயவர்மர் நெடுஞ்சேல இது அதாவது இளங்கோவடிகள் தான் இதை இயற்றியவர். இளங்கோவடிகளோட அப்பா பேர் வந்து நெடுஞ்சேரலாதன்.
இமயவரம்பன் நெடுஞ்சேர்லாதன். அவங்க அம்மா பேர் வந்து நற்சோனை, அப்பா வந்து சேரர் மன்னர் சேர மரபு, அம்மா வந்து சோழ மரபு. அவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த இமயவரம்பன் நெடுஞ்சேர்லாதன் நற்சோனை அவங்களுக்கு ரெண்டாவது மகனாக பிறந்தவங்க தான் இளங்கோவடிகள். முத மகன் வந்து சேரன் செங்கூட்டுவன் சொல்லுவாங்க, இளங்கோவடிகளோட அண்ணன் தான் சேரன் செங்கூட்டுவன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இவர் பிறப்பாங்க, இவங்க நல்லா தான் போயிட்டுருக்கோம். இப்போ போயிட்டுருக்கும் போது ஒரு ஜோசியக்காரர், அதாவது இந்த சேரல் நெடுஞ்செழியன் வந்து நமக்கு வயசாயிடுச்சு, நம்ம பையனுக்கு வந்து அடுத்தது அந்த அரசர் அரச பதவி கொடுக்கணும். அப்போ ஒரு ஜோசியத்தை கூப்பிட்டு இதமாரி விசாரிக்கிறாரு, பெரியவனுக்கு நம்ம இது பண்ணோம் அரச இது பண்ணணும்னு சொல்லிட்டு இது பண்ணுவார். அப்போ ஜோசியம் பார்த்தோன்னே பெரியவருக்கு தகுதியே கிடையாது, சின்ன இளங்கோருக்கு தான் தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லி ஜோசியக்காரர் சொல்லுவார். அப்போ உடனே அந்த அரசவைக்குள்ளே ஒரு குழப்பம் வரும், கொஞ்சம் கலவரமும் வரும். அப்போ இளங்கோடிகளுக்கு இது காது போயிட்டு இவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடனே போயிட்டு குணவாய்க்கோட்டம் குணவாய்க்கோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஊரில் போயிட்டு சமணத்துறவியாக அதை ஒரு அங்கே துறவி ஒருத்தர் இருப்பார், அவர் மூலிமா மொட்டைலாம் அடிச்சுட்டு ஒரு சிண்டு மாரி வச்சு சமணத்துறவியாக மாறிடுவார். மாறிட்டு திரும்ப அரசரைக்கு வருவார். அவர் பார்த்தோன்னே எல்லாம் வேப்படைஞ்சு பார்ப்பாங்க, என்ன இளங்கோடிகள் இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உடனே பார்த்ததுக்கப்புறம் இதுமாரி நான் வந்து துறவியாக போயிட்டேன், இப்போ என் அண்ணன் தான் வந்து அரசனாக வரணும், சேரன் செங்குட்டு வந்து அரசனாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே அதை சொன்ன பெரிய சரண் செங்குட்டு அரசனா மாறிவர். ஸோ அப்போ இளங்கோவடிகள் அப்பயே வந்து பார்த்திங்கன்னா ஜோசியத்தெல்லாம் மெய்ப்பிக்கிற அளவுக்கு ஜோசியம் ஜாதகெல்லாம் வந்து அப்பயே முற்றுப்புள்ளி வச்சுருக்காரு இளங்கோவடிகள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சேரமன்னர் சேரன் செங்குட்டு வந்து அமைச்சராக வந்துடுவார். அப்போ அந்த இதுதான் அந்த மலை, அதாவது இது சேர நாட்டில் இருக்கிற அந்த மலை, அது அப்போ வந்து சேர நாட்டில் கவர் ஆகிறது தான் அந்த மலை, அந்த இடுக்கி மாவட்டத்தில் இருக்கிற கும்பலிங்கிற ஒரு ஏரியா. ஸோ அப்போ இந்த மலையில் ஒரு அந்த மலைக்கு இதில் மலையில் என்னென்ன வளங்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு இந்த சேரன் செங்கூட்டுவன் இளங்கோவடிகள் சீத்தலை சாத்தனர் எல்லாம் போயிருக்காங்க. அப்போ போகும்போது தான் இந்த மலையில் அந்த கண்ணகியோட ஸ்டோரியை வந்து அங்கே இருக்கிற மக்கள் மலைவாழ் மக்கள் வந்து இதுமாரி தலைவிரி கோலத்தோட ஒரு பொண்ணு இந்த மரத்துக்கு அடியில் உட்காந்துருந்தாங்க, அவங்க இதுமாரி ஒரு மேலேருந்து ஒரு 14 நாளுக்கு அப்புறம் மேலேருந்து கோவலன் வந்து அவங்கள அழைச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள் சொல்லுவாங்க. அப்போ உடனே பக்கத்தில் சீத்தலை சாத்தனார் என்ன சொல்லுவாங்க, அவர் சீத்தலை சாத்தனார் வந்து சேரன் செங்குட்டுவனோட அரசவை புலவராக இருப்பார், அவர் என்ன சொல்லுவார், இந்த கதை ஃபுல்லாகவே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த கதையை அப்படியே ஒரு ஒன்லைனர் மாரி சேரன் செங்குட்டுவன் சொல்லுவார். பக்கத்தில் இளங்கோடிகளும் இருப்பார். அப்போ இது நல்லாயிருக்கு, ஒரு நல்ல ஒரு ஸ்டோரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உண்மை கதை தான். அப்போ உடனே சேரன் செங்குட்டுவன் என்ன பண்ணுவார், இதை நம்ம ஒரு காப்பியமாக ஏற்றலாமே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சீத்தலை சாத்தனார் நீங்களே எழுதுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, இல்லை இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பிறந்தது சோழ நாடு, அவங்க வாழ வந்தது மதுரை நாடு, கடைசியாக அவங்க மாய்ந்தது வந்து சேர நாடு. அப்போ மூன்று வேந்தர்களும் இதில் மிங்கிளாக இருக்குது, மூவேந்தர்களும் மிங்கிளாக இருக்கிறதுனால மூவேந்தர் காப்பியம்னு இதை சொல்லுவாங்க ஆக்சுவலாக. அதனால் இது வந்து நான் எழுதக்கூடாது, உங்கள் தம்பி இளங்கோவடிகள் அவர் தான் இதை எழுதுனா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அடிகள் நீரே அருள்க அப்படின்னு சொல்லிட்டு சீத்தலை சாத்தனார் அந்த கதையை இளங்கோவடிகள்கிட்ட சொல்லி அவரை எழுத சொல்லிடுவாங்க. உடனே அவர் தலைவர் உடனே கையில் இதை இந்த இதை இந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டு நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து சிலப்பதிகாரத்தை எழுதுவார். ஒரு ரொம்ப சிறப்பாக எழுதியிருப்பார், ஏன்னா இது வந்து ஒரு முத்தமிழ் காப்பியம், இது எல்லாமே அந்த மூன்று பேஸ் பண்ணி சொல்லி எழுதியிருப்பார் இளங்கோவடிகள். எப்படி எழுதியிருப்பார்னா, இதில் வந்து முத்தமிழ் காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க. முத்தமிழ் காப்பியம்னா இயல் யூஸ் பண்ணியிருப்பார், அதாவது செய்யுள் வடிவத்தையும் யூஸ் பண்ணியிருப்பார், இசை அந்த பண்ணு அதையும் யூஸ் பண்ணியிருப்பார், நாடகம் பேஸ் பண்ணி யூஸ் பண்ணியிருப்பார் இந்த சிலப்பதிகாரம் உள்ள. இந்த சிலப்பதிகாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மூன்று காண்டங்கள், 30 காதைகள், அப்புறம் 5001 அந்த பாடல் வரிகள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த மூன்று காண்டம், 30 காதை, அப்புறம் 5001 பாடல் வரிகள், அதில் வந்து புகார் காண்டம் இருக்கும். அதாவது மூணாவே இவர் சிறப்பாக பண்ணியிருப்பார். முத்தமிழ் காப்பியம் எதுக்கு பேர் வச்சார்னா, அதில் இயல் இசை நாடகம் மூணுமே யூஸ் பண்ணதுனால முத்தமிழ் காப்பியம் அப்படின்னு வச்சுருப்பார், மிகச்சிறப்பாக பண்ணியிருப்பார். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து சோழ அரசர்களும் வராங்க, சேர அரசர்களும் வராங்க, பாண்டிய அரசும் வராங்க. சோழ நாட்டில் பிறந்த தான் அந்த கோவலன் கண்ணகி, அவங்க வழி இது வாழ்கிறதுக்காக மதுரை பாண்டிய மன்னன் அந்த மதுரை பாண்டிய மன்னன் இதில் இன்க்ளூட் ஆகிருப்பார். அப்போ பாண்டிய அரசும் வந்திருக்கும். அதில் வந்து சேர அரசர் சேரன் செங்குட்டுவன் தான் இளங்கோவடிகளை வச்சு இதை எழுத சொல்லுவாங்க. அப்போ சேரன் செங்குட்டுவன், அப்போ சேர அரசரும் இதில் வராங்க. இப்போ மூணு அரசர்களும் வராங்க. மூணு அரசர்களை பற்றி இதை ஆரம்பிக்காமல் சாதாரண அந்த வணிகரோட மக்கள் அவங்க தான் அந்த கண்ணகி, கண்ணகியும் அதுக்கப்புறம் கோவலனையும் முதன்மை பாத்திரமாக வச்சு இயற்றிய காப்பியம் தான். அதனால் இதுக்கு பேர் குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு பேர் வச்சுருக்காரு. அது இல்லாமல் இது முதல் காப்பியம், காப்பியத்தில் இது முதல் காப்பியம், அப்புறம் தேசிய காப்பியம், தமிழில் தேசிய காப்பியம்னு இதை சொல்கிறாங்க.
தேச அளவுக்கு ரொம்ப ஃபேமஸானது. இரட்டை காப்பியம் சிலப்பதிகாரத்தோட கண்டினியூஷன் தான் மணிமேகலை. அப்போ ஏன்னா மாதவிக்கும் கோவலனுக்கும் பிறந்தது தான் மணிமேகலை. இதோட அடுத்தது சீத்தலை சாத்தனார் தான் அவரை ஏற்றிருப்பார். ஏன்னா இந்த ஸ்டோரி ஃபுல்லாகவே சீத்தலை சாத்தனம் தெரியும். அது இளங்கோவடிகள்கிட்ட கொடுத்து அவரை ஏற்றிருப்பார். இளங்கோவடிகள் இந்த சிலப்பதிகாரம் எழுதி சீத்தலை சாத்தனார் முன்னிலையில் தான் அதை வந்து அரங்கேற்றுவார். அரங்கேற்றினதுக்கப்புறம் மணிமேகலையை கன்வியூ பண்ணது சீத்தலை சாத்தனார். இப்போ இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் வந்து இளங்கோவடிகள் வரும், மணிமேகலை வந்து சீத்தலை சாத்தனார். இப்போ இரண்டும் மணிமேகலைங்கிறது கோலன் மாதவிக்கு பிறந்த ஒரு பெண் குழந்தை தான். இப்போ அவங்கள பற்றி வரும்போது இது ரெண்டுமே கன்வர்சேஷனாக தான் தொடர்ந்து வரதுனால இது இரட்டை காப்பியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் ஒற்றுமை காப்பியம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாடக பாங்கில் இருக்கிறதுனால நாடக காப்பியம் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ணகி வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அரசனை எதிர்த்து போயிட்டு நீதி கேட்பாங்க. அப்போ கண்ணகி வந்து அரசனை எதிர்த்து ஒரு வழக்காடி அங்கே போயிட்டு ஜெயிச்சிருப்பாங்க. அப்படிங்கும்போது இது வந்து ஒரு புரட்சி காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் மூவேந்தர் காப்பியம் சேரர் சோழர் பாண்டியர் அறதுனால மூவேந்தர் காப்பியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் உரைடையிட்ட பாட்டுடை செய்யுள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா உரைநடையும் இதில் இருக்குது, பாட்டும் இருக்குது, அதாவது இசையும் இருக்குது, செய்யுள் வடிவெளித்துனே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் அப்படின்னு இதை சொல்கிறாங்க. ஸோ இதேமாரி மூன்று மூன்றாகவே எல்லாமே இருக்கும். அப்போ இயல் இசை நாடகம் மூணு இதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதேமாரி இயற்கையை வாழ்த்துறதா அந்த ஆறாவது புக்கில் ஒன்று பார்த்துருப்பாங்க. திங்களை போட்டுறதும் ஞாயிறை போட்டுறதும் மாமலை போட்டுறதும் சொல்லிட்டு மூணு இயற்கையை பற்றி, மூணு முக்கியமான இயற்கையை பற்றி சொல்லியிருப்பாங்க. நிலா, சூரியன், மலை மூணையும் வந்து சிறப்பிச்சு பாடியிருப்பார் இளங்கொடிகள். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா புகார் காண்டம். இந்த மூணு காண்டங்களை எப்படி பிரிச்சிருப்பாங்கன்னா, இந்த மூணு காண்டத்தை வந்து முதல் காண்டம் வந்து புகார் காண்டம், ரெண்டாவது வந்து மதுரை காண்டம், மூணாவது வந்து வஞ்சி காண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த காண்டங்களே வந்து மூணு அரசர்கள் வர மாதிரி தான் இருக்கும். புகார் வந்து சோழர்களோட தலைநகரம், மதுரை வந்து பாண்டியர்களோட தலைநகரம், வஞ்சிங்கிறது சேரர்களோட தலைநகரம். அப்போ மூணு அரசர்களோட தலைநகரத்தை தான் காண்டமாக பிரிச்சுருக்காங்க. அந்த புகார் நகரத்தில் பத்து காதைகள் இருக்குது. மதுரையில் வந்து 13 காதைகள் இருக்குது. வஞ்சியில் வந்து 7 காதைகள் இருக்குது. இதெல்லாம் கூட்டினா 30 காதைகள் வரும். இப்போ மூணு காண்டங்கள், 30 காதைகள், 5001 பாடல்கள் இருக்குது. ஸோ அதை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த புகார் காண்டத்தில் ஒவ்வொன்றையும் வந்து பார்த்திங்கன்னா முதல் அந்த லாஸ்ட்டு அது மெயினாக பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டு காதை, அதாவது புகார் காண்டத்தில் 10 காதைகள் இருக்குது. முதல் காதை வந்து மங்கள வாழ்த்து பாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மங்கள வாழ்த்து பாடலில் தான் ஆறாவது புக்கில், நியூ புக்கில் இருக்கும், டேர்ம் ஒன்ல 26 பேஜ் நம்பர் நினைக்கிறேன். திங்களை போட்டுறதும் மாமலை போட்டுறதும் ஞாயிறு போட்டுறதும் சொல்லிட்டு இயற்கையை வாழ்த்து தான் பாடியிருப்பார். அதே 10வது காதை, இந்த புகார் காண்டத்தில் 10வது காதை வந்து பார்த்திங்கன்னா நாடுகான் காதை அப்படின்னு சொல்லுவாங்க. அது மதுரை காண்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இது வந்து காடுகான் பாதை, லாஸ்ட் வந்து கட்டுரை காதை அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து 10வது மதுரை காண்டத்தில் 10வது வந்து வழக்குறை காதை. அந்த மதுரை பாண்டிய மன்னன்கிட்ட போய் வாக்குவாதம் பண்ணி பேசுகிறது தான் அந்த வழக்குறை காதை அப்படின்னு சொல்லுவாங்க. வஞ்சி காண்டத்தில் 7 காதைகள் இருக்கும். அதில் முதல்ல வந்து குன்றக்குறவை காதை அப்படின்னு சொல்லுவாங்க. லாஸ்ட்டாக வந்து வஞ்சி காண்டத்தில் வந்து லாஸ்ட்டு வரந்தர் காதை, 30வது காதை தான் வரந்தர் காதை. அது இளங்கோவடிகளை பற்றி சொல்லியிருப்பார். இளங்கோவடிகள் வந்து நான் சேரன் செங்குட்டனோட தம்பி தான் அப்படின்னு சொல்லி அந்த கதையில் சொல்லியிருப்பார். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமானது. ஸோ அப்போ நம்ம இதுவரையும் நம்ம ஜென்ரலாக ஸ்டோரி நம்ம பார்த்துருப்போம். ஆசிரியரோட குறிப்பு ப்ளஸ் கதையோட சுருக்கம் அதையும் நம்ம தெளிவாக சொல்லியிருப்போம். இது புக்லேயும் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. பழைய புக்கு, ஓல்டு புக்கு, 10th புக்லேயும் கொடுத்துருப்பாங்க, 12th புக்லேயும் கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த கதையெல்லாம் நான் எப்படி சொல்லியிருக்கேன் அப்படின்னா, நியூ புக்கு, பழைய புக்கு, புது புக்கு, கவர்மெண்ட் மெட்டீரியல் எல்லாம் கம்பைன் பண்ணி தான், ப்ளஸ் இமேஜ் எல்லாம் இது பண்ணி ஒரு 5-6 மணி நேரம் நான் ரெஃபர் பண்ணி தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். சும்மா டைம் பாஸ் இல்லை. ஸோ இந்த இன்ட்ரொடக்ஷன் பார்க்கல அப்படின்னா தெளிவாக பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் கொஷின் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக நம்ம முடிச்சிடலாம். இப்போ நம்ம கொஷின் நம்ம பார்த்துருவோம். ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த விடை திரைவிலைக்கு மட்டும் புக்கோட ஆன்சர் நான் மேக்ஸிமம் சொல்ல ட்ரை பண்ணுறேன். மற்றதெல்லாம் நம்ம வந்து பழைய புக்கில் தான் கவர் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்துருவோம். கண்ணகி சினம் தணிந்து துயரமே வடிவாய் சேர நாட்டில் ஒரு குன்றின் மீது எத்தனை நாட்களிலிருந்து தேவர் உலகம் சென்றால் அப்படின்னு கேட்குறாங்க. 14 நாள் இதை தான் நான் சொல்லியிருந்தேன். இது புக்கிலலாம் எதுவும் கிடைக்கல, நான் தேடி பார்த்தா கிடைக்கல. சப்போஸ் நீங்கள் புக்கில் இதை பார்த்துருந்தீங்கன்னா பேஜ் நம்பர் கீழே டைப் பண்ணுங்கள். ஒரு முக்கியமான கொஸ்டின், அதாவது அந்த பாண்டிய மாநகரை எரிச்சுட்டு அங்கேருந்து மேற்கு நோக்கி போய் சேர நாட்டில் ஒரு மலை மேலே ஒரு மரத்துக்கடியில் இருப்பாங்க. ஒரு 14 நாள் அங்கே வெயிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தேவலோகம், அதாவது அந்த கோவலன் வந்து கண்ணகி அழைச்சிட்டு போயிடுவார். நான் சொன்ன ஸ்டோரியில் அந்த இது வந்திருக்கும். அந்த பாயிண்ட் தான் இது, 14 நாள். அதுக்கு தான் இன்ட்ரொடக்ஷன் கிளாஸை தெளிவாக பார்த்துருக்கணும். ஸோ அப்போ கண்ணகி சினம் தணிந்து துயரமே வடிவாய் சேர நாட்டில் ஒரு குன்றின் மீது எத்தனை நாட்களிலிருந்து தேவர் உலகம்
சென்ட்ரல் அப்படின்னு கேட்குறாங்க, 14 நாள் மறந்துடாதீங்க. அடுத்து பாருங்கள், அது ஜென்ரலாக அந்த ஸ்டோரி தெரிஞ்சாலும் அதை நம்ம அடிச்சிடலாம். அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின், நாட்டதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என்று காப்பியம் படைத்தவர் யாருன்னு கேட்குறாங்க. இது நம்ம அந்த இன்ட்ரடக்ஷனில் என்ன சொல்லியிருந்தோம், இதுமாரி சீத்தலை சாதனை வந்து இது மூவேந்தர் இன்க்ளூட் ஆகிருக்கிறதுனால அடிகளை நீரே அருள்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்போ இதை கையில் எடுத்து நான் சரி நான் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணுறேன் நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பாரு. இது எங்கே இருக்குன்னு நம்ம பார்த்துருவோம். ஸோ 10th சிலப்பதிகாரம்னு ஒரு லெசன் இருக்குது, பேஜ் நம்பர் 170 இருக்கும். ஒரு சில புக்கில் 1-2 பேஜ் மேபி மாறி இருக்கும். ஸோ 168 ஸ்டார்ட் ஆகுது. அதில் புக் பேக்கில் கொடுத்துருக்காங்க சிலப்பதிகாரம், அதில் இந்திர விழா ஒரு எடுத்த கதையெல்லாம் நம்ம தேவையில்ல. அந்த இன்ட்ரொடக்ஷன் தெளிவாக பார்த்துருந்தீங்கன்னா இதெல்லாம் ஈஸி தான் உங்களுக்கு. அதில் வந்து பாருங்கள், சீத்தலை சாத்தனார் கோவலன் கண்ணகி கதையை கூறி அடிகள் நீரே அருள்க என்றதன் இளங்கோடிகளும் சரி என்றதால் இளங்கோடிகளும் நாட்டுவதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என இக்காப்பியத்தை படைத்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் கொஸ்டின் அங்கே கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என காப்பியம் படைத்தவர் யாருன்னு கேட்குறாங்க, இளங்கோடிகள். அந்த ஸ்டோரியை தெரிஞ்சாவே அடிச்சிடலாம், பட் இருந்தாலும் புக்கு ப்ரூஃபில் புது புக்கில் கேட்குறாங்களா பழைய புக்கில் கேட்குறாங்களா அப்படிங்கிறத நம்ம இதை பார்த்துருவோம். அடுத்து பாருங்கள், நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் என்றோ நல்ல நல்ல மணியாரம் படைத்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி பாரதியார் படிப்பார். இது எங்கே இருக்குன்னு பார்த்துருவோம். ஸோ 10th நியூ புக்லேயே கொடுத்துருக்காங்க, 10th நியூ புக்கில் ஒரு பேஜ் நம்பர் 123. இது ஓல்டு புக்கில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க, இருந்தாலும் நியூ புக்கில் எங்கே கவராது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துணும். ஸோ அப்போ நியூ புக்கில் மொழியை ஆழ்வோம் அப்படிங்கிறதுல பாரதியாரை பற்றி கொடுத்துருக்காங்க. வள்ளுவன் தன்னை உலகினையே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு, வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே அப்படின்னு பாரதிதாசன் சொல்லியிருப்பார். பட் பாரதியார் என்ன சொல்லியிருக்காரு, வள்ளுவனை தன்னை உலகனுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு. பாரதியாரெலாம் நான் தெளிவாகலாம் சொல்லியிருப்பேன், அதை பார்த்துங்க. அதில் பாருங்கள், நெஞ்சையல்லும் சிலப்பதிகாரம் ஒன்றோர் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி பாரதியார் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பாரதியார் என்ன பண்ணியிருப்பார்னா, இந்தமாரி இவ்வளோ சிறப்புமிக்க அந்த சிலப்பதிகாரத்தை பார்த்துட்டு இளங்கோடிகளோட ஏற்றத்தை பார்த்துட்டு சிலப்பதிகாரத்தையும் அவர் பிறந்திருப்பார், இளங்கோடிகளும் பிறந்திருப்பார். எப்படின்னா, நெஞ்சலும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி சிலப்பதிகாரத்தை பிறந்திருக்காரு. அதாவது நெஞ்சு அல்ற அது அளவுக்கு நெஞ்சுக்குள்ளே அந்த இது நெஞ்சு அல்றது அளவுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு சிலப்பதிகாரம், அதனால் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பார். யாமறிந்த புலவர்களிலே கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல் இந்த பூமிதனில் இனிதாவது எங்கும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பனை வள்ளுவனை திருவள்ளுவரை மூணு பேர்த்தையும் புகழ்ந்திருப்பார். சரி, இளங்கோவடிகளை கம்பன் வள்ளுவர் மூணு பேர்த்தையும் புகழ்ந்திருப்பார் பாரதியார். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்த்துருவோம், அறுவர்க்கிளைய நங்கை இறைவனை ஆடல் கண்டருளுடைய நங்கை எனப்படுபவள் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இது எங்கே இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ இந்த க்வெஸ்சன் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஓல்டு புக்கிலேருந்து வந்திருக்கோம், சிலப்பதிகாரம் மதுரை காண்டம் வழக்குறை காதை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மதுரை மன்னன்ட்ட போயிட்டு வாக்குவாதம் பண்ணியிருப்பாங்க கண்ணகி, அந்த ஸ்டோரியில் நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அதில் வந்தது தான் அந்த இது. இதில் பாருங்கள், அறுவர் கிளைய நங்கை இறைவனை ஆடல் கண்டருளிய அணங்க குருடைய காலன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கோம். அதில் ஷார்ட்டாக சொல்லியிருப்பாங்க, அறுவர் கிளைய நங்கை அப்படிங்கிறது யாரை குறிக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது பிடாரி அப்படிங்கிற ஆன்சராக வந்திருக்கும், பிடாரி அப்படின்னு சொல்லிட்டு. அது எங்கே இருக்குன்னு பார்த்துருவோம். ஸோ அது கீழே சொல்பொருளில் வந்து அந்த பாடல் கீழேயே சொல்பொருளில் வந்து பார்த்திங்கன்னா அறுவர் இளைய நங்கை அப்படின்னு ஆரம்பித்து ஏழு கண்ணியருள் இளையவளாகிய பிடாரி அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. இப்போ ஏழு பேர்த்தில் ரொம்ப இளையவளாக இருந்த பிடாரி தான் குடிக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அறுவர் கிளைய நங்கை அப்படின்னா ரொம்ப இளையவளாக இருக்கிற பிடாரி, அது ஏழு பேரில் இருக்கிற ஏழு கண்ணி அதில் இளையவளாக இருக்கிற பிடாரியை தான் குடிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லி இந்த அர்த்தத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் தான் க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. ஸோ அதுதான் இது, அறுவர் கிளைய நங்கை இறைவனர் ஆடல் கண்டோர்லேயே நங்கை அப்படின்னு சொல்லி எனப்படுபவள் யாருன்னு கேட்குறாங்க பிடாரி. 10th ஓல்டு புக்கு நியூ க்வெஸ்சனாக கேட்டிருக்காங்க. இப்போ ஓல்டு புக்கு தெளிவாக படிக்கணும், முக்கியமாக சிலபஸில் வர்றதை மட்டும் ஓல்டு புக்கில் படித்தா கூட போதும். அடுத்து பாருங்கள், சரியான கூற்றுகளை தெரிவு செய்க இளங்கோவடிகளை பற்றி கொடுத்துருக்காங்க. சேரமரபை சேர்ந்தவர், சிலப்பதிகாரத்தை இயற்றியவர், அடிகளை நீரே அருள்க என்ற கூற்றுக்கு உரியவர், நாட்டதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என்ற கூறியவர். ஸோ இது எல்லாமே அனைத்தும் சரிதான் ஆன்சரு. இது எங்கே கவராது நம்ம பார்த்துலாம். ஸோ 10th அதே தான், 10th சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள்னு சொல்லிட்டாங்க, அது ஒரு பாயிண்ட்டு. சேரமரபை சேர்ந்தவர் அது ஒரு பாயிண்ட்டு. அடிகளை நீரே அருள்க அப்படின்னு சீத்தலை சாத்தனா தான் சொல்லியிருக்காரு,
இந்த கூற்று யாருக்கு சொல்கிறாருன்னா இளங்கோவடிகள் சொல்கிறார். அடிகை அடியலை நீரை சொன்னவர்னு கேட்கல, அந்த கூற்றுக்கு உரியவர்னு கேட்குறாங்க. அப்போ அந்த கூற்றுக்கு உரியவர் வந்து இளங்கோவடிகள், அதுவும் கரெக்டு. நாட்டுடுதும் சார் நாட்டுதும் யாமோர் பாட்டுடைய செய்யுள் அப்படின்னு சொல்லி இந்த இதை படித்தவரும் இவர் தான். நாலு பாயிண்ட் கரெக்டு 10th புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த நாலு பாயிண்ட்டை சேரமரபை சேர்ந்தவர், ஏன்னா சேரன் செங்குட்டுவனோட தம்பி தான் இளங்கோவடிகள், கரெக்டு. சிலப்பதிகாரத்தை இயற்றியவர், அதில் கரெக்டு. அடிகளை நீரே அருள்க அப்படின்னு சீத்தலை சாத்தனார் சொல்லியிருப்பார் இளங்கோவடிகள்கிட்ட. அப்போ யாருக்கு சொல்கிறாருன்னா இளங்கோவடிகளுக்கு சொல்கிறாரு. அப்போ இளங்கோவடிகளுக்குரிய கூற்று தான் இது. அப்போ அந்த கரெக்டு நாட்டுதும் யாமோர் பாட்டுரை சொல் அப்படின்னு யாருக்கு கூறினா இளங்கோவடிகள் தான் கூறினார். சரி நானே அதை ஏற்றேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தார். அப்போ எல்லாமே சரி. அடுத்து பாருங்கள், நெஞ்சை எல்லாம் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு, ரிப்பீட் ஆகுது திரும்ப. இது இப்போ தான் நியூ கொஸ்டின் அவங்க கேட்டிருந்தாங்க. இங்கே பாருங்கள், இப்போ இது ரீசெண்டாக கேட்ட கொஸ்டின், 2023 2024 கேட்டால் தான் இப்போ ரீசெண்டாக கேட்டிருக்காங்க. அதுக்கு தான் புது கொஸ்டின்லேயே ரிப்பீட் ஆகுது. ஏன்னா கொஸ்டின் இதை தாண்டி எங்கேயும் வெளியே போக பாசிபிள் இல்லை. புக்கு ப்ளஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் கவர்மெண்ட் மெட்டீரியலில் ஜென்ரலாக ஒரு ஆர்டர் ரீட் பண்ணுறோம் அப்படின்னா வெளில போக பாசிபிள் இல்லை. கவர்மெண்ட் மெட்டீரியல் ஓல்டு புக்கோட PDF எல்லாமே நான் குரூப்பில் டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ டெலகிராமோட லிங்க்கு எல்லா வீடியோ நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் இருக்கிற எல்லா வீடியோ டிஸ்கிரிப்ஷனாக நான் கொடுத்துருப்பேன். அது லிங்க்கை இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். லிங்க் ஓப்பன் ஆகலாம். டெலகிராமில் போயிட்டு சர்ச்சில் போயிட்டு விஸ்டம் கிருஷ்ணா அகாடமி இல்லை விஸ்டம் கிருஷ்ணா அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா நம்ம சேனலோட லிங்க், அதாவது அது சேனலோட டிஸ்பிளே ஆகும், நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நெஞ்சை எல்லாம் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் யாருன்னு கேட்குறாங்க, பாரதியார். அடுத்து பாருங்கள், திங்கள் ஞாயிறு மலை, ஏன்னா இயற்கையை வாழ்த்துவதாக தொடங்கும் காப்பியம் இது அப்படின்னு கேட்குறாங்க. 6th புக்கில் இருக்குது, பேஜ் நம்பர் 26 டேர்ம் 1 இருக்கும். திங்களை போட்டதும் ஞாயிறு போட்டதும் நாயிறு போட்டதும் மாமலை போட்டதும் மாமலை போட்டதும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு ஆரம்பிக்கும். அதில் லாஸ்ட்டாக அந்த புக் பேக்கில் கொடுத்துருப்பாங்க, திங்கள் ஞாயிறு மலை, ஏன்னா இயற்கை வாழ்த்துவதாக தொடங்கும் காவியம் வந்து இதுன்னு கேட்குறாங்க. 6th புக்கில் கவர் ஆகுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா திங்கள்னா நிலா நிலவு அப்படின்னு சொல்லலாம், ஞாயிறு அப்படின்னா சூரியன், மலை அப்படின்னா பெயர மலை. ஸோ அந்த 6th புக்கில் இருக்கிறது தான் அந்த திங்களை போட்டதும் திங்களை போட்டதும் ஞாயிறு மாமலை, அதை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதில் கீழே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், திங்கள் ஞாயிறு மலை என இயற்கை வாழ்த்துவதாக இந்நூல் தொடங்கியது, வாழ்த்து பகுதி நமக்கு பாடமாக தரப்பட்டுள்ளது. ஸோ இதுதான் அங்கே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 6th புக்கிலேருந்து கொஸ்டின் வந்திருக்கு, நியூ புக்கு நியூ கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், தேப்போ மீனாட்சி சுந்தரனார் சிலப்பதிகாரம் பற்றி எழுதிய கட்டுரை என்னான்னு கேட்குறாங்க, குடிமக்கள் காப்பியம். இது எங்கே இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா 11th ஓல்டு புக்கில் கொடுத்துருப்பாங்க, ஒரு கதைமையாக கொடுத்துருப்பாங்க. ஸோ பேஜ் நம்பர் 116 116 கொடுத்துருப்பாங்க, குடிமக்கள் காப்பியம் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அப்படின்பாங்க. இது என்னென்னா 11th ஓல்டு புக்கில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அதாவது தேப்போ மீனாட்சி சுந்தரனார் வந்து சிலப்பதிகாரம் பற்றிய சிலப்பதிகாரம் பற்றி எழுதிய கட்டுரை என்னான்னு கேட்டாங்கன்னா அதுதான் குடிமக்கள் காப்பியம். ஆக்சுவலாக இந்த சிலப்பதிகாரம் பற்றிய ஒரு கட்டுரை தான் குடிமக்கள் காப்பியங்கிற ஒரு தலைப்பில் தேப்போ மீனாட்சி சுந்தரம் எழுதியிருக்காரு. இதை தான் கொஸ்டினாக கேட்டுருக்காங்க. ஸோ அப்போ தேப்போ மீனாட்சி சுந்தரனார் சிலப்பதிகாரம் பற்றி எழுதிய கட்டுரை என்னன்னு கேட்குறாங்க, குடிமக்கள் காப்பியம் 11th ஓல்டு புக்கில் கவராது, நியூ கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. அப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், உரைமடை உரைப்பாட்டு மடை என்னும் தமிழ் உரைநடை பகுதி இடம்பெற்றுள்ள நூலை ஏற்றியவர் யாருன்னு கேட்குறாங்க இளங்கோவடிகள். இது எங்கே இருக்கு பார்த்துடலாம். ஸோ 10th நியூ புக்கு தான், அதே நம்ம பார்த்தது சிலப்பதிகாரம் வசந்தான். உரைப்பாட்டு மடை அப்படிங்கிற ஒரு வார்த்தை இதிலே கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன மடை என்பது சிலப்பதிகாரத்தில் வரும் தமிழ் நடை, இது உரைநடை பாங்கில் அமைத்திருக்கும் பாட்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ சிலப்பதிகாரத்தில் வருது உரைப்பாட்டு மடை அப்படிங்கிறது இளங்கோவடிகள் தான் சொல்லியிருப்பார் அப்படிங்கிறது இதை வச்சு ஈஸியாக அடிச்சிடலாம். நியூ புக்கு 10th பேஜ் நம்பர் 170. ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கு உரைப்பாட்டு மடை என்னும் தமிழ் உரைநடை பகுதி இடம்பெற்றுள்ள நூலை இயற்றியவர் யாருன்னு கேட்குறாங்க. இப்போ உரைப்பாட்டு மடை அப்படின்னா சிலப்பதிகாரத்தில் வருது. அப்போ அந்த நூலோட ஆசிரியர் வந்து இளங்கோவடிகள், ஈஸியாக அடிச்சிடலாம். அடுத்து பாருங்கள், கோவலன் தன் தீது இழல் என்று யாரை குறிப்பிடுகிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஸ்கூல் புக்கில் தேடி போய் தான் கிடைக்கல, மேபி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா மேபி ஏதாவது புக் பேக்கில் ஏதாவது மொழியால் ஆல்பம் அதாவது அதில் புது புக்கு ஓல்டு புக்கில் இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்டில் சொல்லுங்கள் எந்த பேஜ் எந்த புக்கு அப்படின்னு சொல்லிட்டு, மற்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நானும் அதை பார்த்துக்குவேன். இப்போ கோவலன் இதை வந்து எங்கே வரும் அப்படின்னா இந்த இந்திர விழா நடக்கும்போது கானல் வரி பாட்டு பாடுவாங்க. இப்போ மாதவியை பிரிஞ்சுட்டு கோவலன் தனியாக போயிடுவார். இப்போ ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு மடல் மாரி அவருக்கு, அதாவது ஒரு ஆற்று பக்கம் போவார் காலைக்கடன் கழிக்கிறதுக்காக. அப்போ பின்னால் வந்து கோசிகன்னு ஒருத்தர் என்ன பண்ணுவார்னா
மாதவி ஒரு மடல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கோலன்ட்ட கொடுப்பாங்க. அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தன் தீது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என் மேலே தப்பு இல்லை அப்படின்ற மாரி அவன் கண்ணை இது கோலன் இது மாதவி சொல்லியிருப்பாங்க. அதை பார்த்து அவன் புரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் கண்ணகிட்ட போயிருப்பான். சப்போ என்னன்னா கோவலன் தன் தீது இழல் என்று யாரை கொடுப்பிருக்கிறான் அப்படின்னா கோவலன் வந்து மாதவி அந்த மடலை பார்த்துட்டு சப்போ உன் மேலே அது தப்பு இல்லை அப்படிங்கிறத அதை புரிஞ்சுக்கிற மாதிரி அதை சொல்கிறாங்க. தன் தீது இல்லைன்னா என் மேலே எந்த தீமையும் இல்லை அப்படின்ட்டு மாதவியை பார்த்து குறிப்பிடுறாரு கோவலன். ஸோ இது வந்து புக்கில் ஏதாவது கவரம் வந்துச்சுன்னா சொல்லுங்கள், நான் தேடி பார்த்தேன் கிடைக்கல, உங்களுக்கு கிடைச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு மேடை காட்சி திரைகளை பற்றிய நாடக அரங்கின் அமைப்பை பற்றியும் கூறும் நூல் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இது ஆக்சுவலாக அந்த 12th நியூ புக்லேயே ஒரு சிலப்பதிகாரம் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துருவோம். ஸோ இந்த இதில் பாருங்கள் 12th நியூ புக்கு சிலப்பதிகாரம் அதுலேயும் ஒரு லெசன் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதவி அந்த 5 to 12 வரலையும் 7 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணி அந்த சோழ அரசருக்கு முன்னாடி ஒரு அரங்கம் ஒரு மேடை ரெடி பண்ணியிருப்பாங்க. அந்த மேடையில் ஆடல் அந்த நடனக்கலையை வந்து அரங்கேற்றுவாங்க. அரங்கேற்றும் போது தான் ஃபைனலாக அவங்களுக்கு தலை கோளரேவை அப்படிங்கிற பட்டம் கொடுத்துருப்பாங்க. 1008 பொற்கலஞ்சி மாலை கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் அவங்க சொல்லியிருப்பாங்க அந்த லெசனில், அதான் அந்த ஸ்டேஜ் எப்படி போடுறது எப்படி நடனம் ஆடுறது அப்படிங்கிறத இதில் சொல்லியிருப்பாங்க ஆடல் பாடல். ஸோ அந்த இதில் பாருங்கள், மேலும் மேடையில் ஒரு புறத்திலிருந்து மறுபுறத்திற்கு செல்லுமாறு அமைக்கப்படும் ஒரு முகத்திரை, மேடையின் இருபுறத்திலிருந்து நடுவில் ஒன்றோடு ஒன்று பொருந்துமாறு அமைக்கப்படும் ஒரு முகத்திரை, மேடையின் மேலிருந்து வேண்டும் போது கீழே இறங்கும் வகையில் அமைக்கப்படும் கறந்து வரல் திரை. அப்போ மேடையில் டான்ஸ் ஆடணும் அப்படின்னா மேடையில் இப்படி தான் அமைக்கணும், அதுக்கு ஒரு திரை லெஃப்ட்லேருந்து ரைட் போகணும், ரைட்லேருந்து வரணும், மேலேருந்து கீழே வரணும், அந்த திரைகள்லாம் அமைக்கப்படணும். அப்போ அந்த நடனத்தை பற்றியும் நடன அமைப்பை பற்றியும் மேடை அமைப்பை பற்றியும் கூறுறது சிலப்பதிகாரத்தில் மட்டும்தான். மாதவி அந்த நடனக்கலை அரங்கேற்றும் போது பற்றி சொல்கிறது. இது 12th புக்கில் இந்த இது ஃபுல்லாகவே அதான் கொடுத்துருப்பாங்க, அதான் அந்த இமேஜோடு கொடுத்துருக்காங்க. மாதவி நாட்டிய பயிற்சி, நாட்டிய அரங்கின் அமைப்பு, இந்த லெசன்லேயே அதில் வருது. ஸோ அப்போ இந்த கொஷின் 12th புக்கு ஜென்ரலாக ஒரு கிளான்ஸ் ரீட் விட்டாவே இதை நம்ம பிடிச்சிக்கலாம், இல்லை நான் சொன்ன பேசிக் கதையை வச்சு நீங்கள் படிச்சிடலாம். அதுக்கு தான் கதையை தெளிவாக படிக்கணும், பேசிக் இன்ட்ரொடக்ஷன் தெளிவாக பார்க்கணும். நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துட்டு அந்த கொஷின் பாருங்கள். கொஷின் பார்க்குறது நம்ம அந்த இன்ட்ரொடக்ஷன் சொல்கிறது டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு பார்க்காதீங்க. அதை தெளிவாக பார்க்குறது நம்ம சும்மா சீரியல் அது இதுன்னு கண்டாக தான் பார்க்குறோம். இது சிலப்பதிகாரத்தில் ரெண்டு கொஷின் கன்ஃபார்மாக வருங்கிற போது 68 கொஷின் அதை கதையை தெரிஞ்சோம்னா ஈஸியாக இதை கவர் பண்ணிக்கலாம். இப்போ கதையை அதை பார்த்துட்டு வாங்க. இப்போ மேடை காட்சி திரைகளை பற்றியும் நாடக அரங்கின் அமைப்பை பற்றியும் கூறும் நூல் என்னென்னு கேட்குறாங்க சிலப்பதிகாரம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் அப்பப்போ சைடில் ஓடுதா அப்படின்னு செக் பண்ணுவேன், பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ இதில் பாருங்கள், சிலப்பதிகாரம் மணிமேகலை இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுகிறது. இது பேசிக் தான், எல்லாத்துக்கும் தெரியும். சிலப்பதிகாரம் மணிமேகலை ஆகிய இரண்டுமே 30 கதைகளை கொண்டுள்ளது. இதுவும் சரிதான். ஆக்சுவலாக சிலப்பதிகாரம் வந்து பார்த்திங்கன்னா மூன்று காண்டம் 30 கதைகள், 5001 பாடல் வரிகள் இருக்கும். அதே வந்து மணிமேகலையில் வந்து 3 காண்டங்கள் பெரும்பிரிவு இருக்காது, அதனால் 30 கதைகள் இருக்கும். 30 கதைகள் 4755 பாடல் வரிகள் இருக்கும், பெரும்பிரிவு அந்த 3 காண்டங்கள் மட்டும் இருக்காது. அப்போ 30 கதைகள் ரெண்டுலேயுமே காமன் தான். அப்போ அதுவும் கரெக்டு. அது மணிமேகலை பார்க்கும்போது அந்த 30 கதைகள் என்ன 4755 பாடல் வரிகள் அப்படிங்கிறது அந்த டீட்டெயில் அதெல்லாம் பார்ப்போம். இது வந்து மூன்று காண்டம் 30 கதைகள் 5001 பாடல் வரிகள் இதெல்லாமே தெளிவாக அது வந்து பழைய புக்லேயும் இருக்குது, புது புக்லேயும் இருக்குது. ஸோ 10th ஓல்டு புக்கில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. 12th அட்வான்ஸ் தமிழில் பேஜ் நம்பர் 20 கொடுத்துருக்காங்க. அதேமாரி சிலப்பதிகாரம் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள்னு சொல்கிற இந்த வரியை வந்து பார்த்திங்கன்னா 6th term 1 நியூ புக்கில் பேஜ் நம்பர் 27 கொடுத்துருக்காங்க. நடுவில் வந்து இந்த 2019 இந்த ஒரு 2 கொஷின் வரும், அதுக்கப்புறமும் அந்த விடை தெரியவில்லை கொஷின் நான் போட்டிருப்பேன். ஏன்னா நான் ஆரம்பிக்கும் போது அந்த குரூப் 3 எக்ஸாம் 2023 அனலைஸ் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் அந்த கொஷின் கிடைக்கல, அதுக்கப்புறம் கிடச்சிது. அப்புறம் அஸ்டன் ஜெயிலர் நான் ஸ்டார்டிங்லேயே போட்டிருப்பேன். ஸோ அப்போ அஸ்டன் ஜெயிலர் வரலையும் தான் இது வரலையும் நம்ம ஜென்ரல் தமிழுக்கு 3, அதாவது இலக்கணம் இலக்கியம் தமிழர்களின் தொண்டு உள்ள கொஷின் பேப்பர் ஒன்று விடாமல் நம்ம 2012 2023 இது வரலையும் நடந்தது. அப் டு செப்டம்பர் மாதம் வரலையும் நடந்தது போட்டாச்சு. இதுக்கப்புறம் அடுத்த குரூப் 4 தான் வரும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஸோ அப்போ இதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா குரூப் 4 தெளிவாக இப்போ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் அனலைசிஸ் நான் பேசிக் இன்ட்ரொடக்ஷனு கொஷின்
ப்ளஸ் பழைய புக்கு புது புக்கு இதெல்லாம் ஜென்ரலாக ரெஃபர் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். இது தெளிவாக நீங்கள் படிச்சிங்கனாவே 85 ப்ளஸ் இதை பேஸ் பண்ணியே வந்துடும். புக்கையும் பழைய புக்கும் புது புக்கு கவர்மெண்ட்டில் பழைய புக்கும் புது புக்கு ஒரு வாட்டி ரீட் பண்ணிட்டீங்கன்னா போதும். கவர்மெண்ட்டில் டைம் இருந்தால் ரீட் பண்ணுங்கள், ஆனால் அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பாருங்கள், அது டைம் இருந்ததுன்னா ஒரு வாட்டி ரீட் பண்ணிங்க அப்படின்னா போதும், 95 ப்ளஸ் கண்டிப்பாக எடுக்கலாம். ஸோ இப்போ இந்த நெக்ஸ்ட் பாருங்கள், கவுந்தி அடிகள் எந்த மதத்தை சார்ந்த துறவி அப்படின்னு கேட்குறாங்க. இது ஓல்டு 10th ஓல்டு புக்கில் இருக்குது, சமண துறவி. நான் சொல்லியிருக்கேன், அந்த கதை சொல்லும் போதே சொல்லியிருக்கிறேன், கவுந்தி அடிகள் மதுரைக்கு போகும்போது ஒரு வழிநடை துறவியாக வருவாங்க, அவர் லேடி, அதை இமேஜோடு நான் சொல்லி சொல்லியிருக்கிறேன், சமண துறவி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். அதுமாரி இளங்கோடிகளும் சமண துறவியாக பேர்ப்பார். சேரமரப்பை சேர்ந்தவர், சேரன் செங்குட்டோட தம்பி, அப்பா பேர் இமயரம்பு நெடுஞ்சல்லாதன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இரட்டை காப்பியம் என வழங்கும் நூல்கள் யாருன்னு கேட்குறாங்க. திரும்ப ரிப்பீட் ஆகுது, சிலப்பதிகாரம், மணிமேகலை. நம்ம வரது டிசனிங் ஆர்டில் வரும், நீ கொஸ்டின்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துருப்போம், அப்புறம் பழைய கொஸ்டின், அப்புறம் ரொம்ப ஓல்டு கொஸ்டின், அப்படியே இப்படி போகும். அடுத்து பாருங்கள், அல்லலுற்று ஆற்றாது அலுவாலை கண்டு ஏங்கி மல்லல் மதுரையார் எல்லாரும் தாம் மயங்கி அப்படின்னு சொல்லிட்டு, இது என்னென்னா அந்த மதுரை மக்கள் வந்து ஊரவர் திகைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மதுரை மக்களால் இந்த கண்ணகியை பார்த்து ஃபீல் பண்ணுவாங்க, இந்தமாரி என்னடா கண் ஒரு பாண்டிய மன்னன் வந்து இப்படி ஒரு இது கொடுத்துறாங்களே, அதாவது அதை விசாரிக்காமையே அவங்க வீட்டுக்காருக்கு வந்து தண்டனை கொடுத்து இந்த அளவுக்கு ஒரு கண்ணகியை வந்து துன்பப்படுற அளவுக்கு மாற்றிட்டாங்களே அப்படின்னு சொல்லி, அல்லொற்று ஆற்றாது அப்படிங்கிறது இது ஆரம்பிக்கும். ஸோ இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 12th ஓல்டு புக்கில் கவர் ஆகும், 2019 கேட்ட கொஸ்டின். இது என்னென்னு சொல்ல வராங்கன்னா, அதாவது வருத்தப்பட்டாலும் அதை தாங்க மாட்டே, அதாவது தாங்கக்கூடிய அளவுக்கு இருக்காது, ரொம்ப வருத்தப்படுற மாதிரி இருக்கிற அல்லுற்று ஆறாது அப்படின்னா, அது வருத்தப்பட்டாலும் அதை வந்து அது இந்த துயரம் வந்து நிற்க மாட்டா நிற்காது அப்படிங்கிறது, அல்லுற்று ஆற்றாது அப்படிங்கிறது. அலுவாலை அப்படின்னா கண்ணகி, அலுவாலை கண்டு ஏங்கி அப்படின்னா கண்ணகியை கண்டு ஏங்கி, அந்த மக்கள் வந்து கண்ணகியை பார்த்து ஏங்குறாங்க. மல்லல் மதுரையார், மல்லல் அப்படின்னா வளம் அப்படின்னு சொல்லுவாங்க, மல்லல் மதுரையார் அப்படின்னா வளமிக்க மதுரை மக்கள் எல்லாரும் தான் மயங்கி அப்படின்னா, மதுரை மக்கள் இதெல்லாம் பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணி மயங்கி போகிற அளவுக்கு இது பண்ணுறாங்க அப்படிங்கிற வரி. இந்த வரி வந்து 12th ஓல்டு இது ஓல்டு புக்கில் கொடுத்துருக்காங்க, பேஜ் நம்பர் 53, சிலப்பதிகாரத்தில் வரும். அப்போ இது இப்போ இடம்பெற்ற நூல் என்னென்னு கேட்குறாங்க, சிலப்பதிகாரம். அடுத்து பாருங்கள், அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் என்ற உண்மைக்கு சொந்தமான நூல் என்னென்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூட்டுறாங்கங்கிறது நான் இந்த சிலப்பதிகாரத்தில் கூறுற முக்கியமான 3 உண்மைகள், அது ரொம்ப முக்கியம். அதாவது சிலம்பு கூறும் முத்தான 3 உண்மைகள் அப்படின்னு கொடுப்பாங்க. அது என்னென்னா, அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் அப்படின்னா, அப்போ அரசியலில் பிழைனா தப்பு பண்ண, அரசியல் அந்த அரசியல்னா ஆட்சி, அந்த ஆட்சியில் தப்பு பண்ணவங்களுக்கு அறம் கூற்று, அறம்னா அந்த நீதியே யமனா வந்து அமையும். அப்போ பாண்டிய மன்னன் வந்து என்ன பண்ணுறாரு, கோவலனை வந்து ஆராயாமல் இதுமாரி திருடிட்டான், சிலம்பை திருடிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொல்ல ஆள் அனுப்பி இது பண்ணிடுவார், ஆட்சி வந்து அதாவது தப்பு பண்ணிடுவார் அந்த நீதி சொல்கிறதில். அதனால் அவர் வந்து திரும்ப அந்த தப்பு சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவரே இறந்துடுவார். அதனால தான் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும். அப்போ அது ஒன்று, உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றுவர் அப்படின்னு சொல்லி வரும். அப்படின்னா அது கண்ணகியை பற்றி அது குறிப்பிடும். அப்படின்னா என்னென்னா, கண்ணகி வந்து உயர்ந்த ஒரு, அதாவது தப்பு பண்ணாத ஒரு இது, ஒரு பத்தினி தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க கண்ணகியை. அப்போ அந்த பத்தினி தெய்வம் அந்த கண்ணகி அவங்க கூறும்போது உயர்ந்த தேவர்களும் அவங்களுக்கு வந்து கட்டுப்படுவாங்க. அதனால தான் அந்த மதுரை மாநகரை எரியிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த நீர் நெருப்பு ஆகாயம் ஐம்புலன்களும் கண்ணகியோட அந்த வாக்கு, அதாவது அந்த ஆணையை வந்து இது பண்ணி மதுரை எரித்ததுக்கு காரணம் அந்த இது. அப்போ உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்தலும் ஏற்றுவார் அப்படின்னா, உயர்ந்த தேவர்களும் அவங்களுக்கு கீழே அடிப்பணிவாங்க அப்படிங்கிறத அதை கூற்று. அடுத்து வந்து, ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் அப்படிங்கிற 3வது உண்மை. இப்போ இது வந்து என்னென்னா, இது ஜென்ரலாக எல்லாத்துக்கும் அது வரும். இதுமாரி கோவலன் வந்து மாதவி கண்ணகை விட்டு மாதவி தேடி போனதுனால கோவலனுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்த மாரியும் சொல்லுவாங்க. அதாவது ஊழ்வினை என்னென்னா என்னது, தீவினை அப்படின்னு சொல்லலாம். அப்போ வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. திணை விதைத்தனா திணை அறுக்கலாம், நீ தப்பு பண்ணிகிட்டே இருக்கிற வினை விதைச்சிக்கிட்டே இருக்கிறன்னா உனக்கு திரும்ப அது பாதிப்பு தான் வரும் அப்படிங்கிறதான். ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் அப்படின்னா, நீ தப்பு பண்ண அப்படின்னா திரும்ப, அதாவது ஒருத்தர் நீ ஒருத்தருக்கு கெடுதல் பண்ணுற அப்படின்னா திரும்ப உனக்கே அந்த கெடுதல் வந்து வரும்
அப்படிங்கிறது. ஊழ் அப்படின்னா, ஊழ் வினை அப்படின்னா தீவினை, கெடுதல், மற்றவங்களுக்கு தீங்கு செய்கிறது, அதுதான் அவர் சொல்கிறது. ஒருத்த வந்து ஊட்டம் அப்படின்னா திரும்ப நமக்கே அதை வந்து ஆப்படிக்கும். இந்த விஜய் டைலாக் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீ விதைத்த வினையெல்லாம் உன்னை அறுக்க காத்திருக்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மூணு இது புரிஞ்சு படிச்சுக்கணும். அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும், உரைசால் பத்தினியை உயர்ந்தவர் ஏற்றுவர், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. மூணு முக்கியமான இது அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் என்ற உண்மைக்கு சொந்தமான நூல் என்னென்னு கேட்குறாங்க. சிலப்பதிகாரம், மூணு இதில் எது கேட்டாலும் அடிச்சிடணும். சிலப்பதிகாரம், சிலப்பதிகாரத்தில் இல்லாத காண்டம் என்னென்னு கேட்குறாங்க. மூணு காண்டங்கள் இருக்குது, என்னது, புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம். புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம் இருக்கும். ஆரணிய காண்டம் வந்து கம்பராமாயணத்தில் வரும். கம்பராமாயணத்தில் மொத்தம் பாலகாண்டம், அயோத்திய காண்டம், ஆரண்ய காண்டம், கித்கிண்டா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம்னு ஆறு காண்டங்கள் இருக்குது. அதில் ஒன்று தான் இதில் கொடுத்து தப்பான ஆன்சர் அதுதான், ஒன்று மட்டும் தான் தப்பு, இல்லாத காண்டம்னு வரும். இப்போ சிலப்பதிகாரத்தில் மூணு காண்டங்கள் தான், புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம். புகார் காண்டத்தில் 10 காதைகள் இருக்குது, மதுரை காண்டத்தில் 13 காதைகள் இருக்குது, வஞ்சி காண்டத்தில் வந்து 7 காதைகள் இருக்குது, மொத்தம் 30 காதைகள். அதுலேயே பார்த்துங்க. ஸோ நெக்ஸ்ட்டு விடை திரைவிலை அந்த கொஷின் வருது. இது ஆக்சுவலாக குரூப் 3 எக்ஸாமில் 2023 கேட்டது. சரியான இணை தேர்வு செய்க அப்படின்னு சொல்கிறாங்க. இரட்டை காப்பிங்கள் என்பது என்னென்னு கேட்குறாங்க. சிலப்பதிகாரம், மணிமேகலை, இது 6th நியூ புக்கிலே கொடுத்துருப்பாங்க. 6th நியூ புக்கு டேர்ம் 1 பேஜ் நம்பர் 27 கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். இல்லை ஓல்டு புக்லேயும் இருக்குது, கவர்மெண்ட் மெட்டீரியலையும் இருக்குது. ஜென்ரலாக அது நமக்கு தெரியும், சிலப்பதிகாரம் இரட்டை காப்பிங்களும் அதை நம்ம ஈஸியாக கொடுத்துலாம். நாடக காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் கவர்மெண்ட் மெட்டீரியலில் கொடுத்துருப்பாங்க. அதுமாரி ஓல்டு புக்லையும் கொடுத்துருப்பாங்க. நாடக காப்பியம் அப்படின்னா சிலப்பதிகாரம். ஸோ இப்போ சிலப்பதிகாரத்தில் வந்து முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம், முதற் காப்பியம், இரட்டை காப்பியம், ஒற்றுமை காப்பியம், நாடக காப்பியம், புரட்சி காப்பியம், மூவேந்தர் காப்பியம், தமிழ் தேசிய காப்பியம், உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சிறப்பு பெயர்கள் இருக்குது. அது எல்லாமே முக்கியம்தான். அது என்ன எதுக்கு அப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறத நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இன்ட்ரொடக்ஷனில். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் கேட்டிருக்காங்க. அப்போ இது வந்து 12th அட்வான்ஸ் தமிழில் நியூ புக்கில் கொடுத்துருக்காங்க, நாடக காப்பியம் அப்படிங்கிறது. ஓல்டு புக்கில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க, கவர்மெண்ட்லேயும் இருக்குது. சிலப்பதிகாரத்துக்கு இதுக்கப்புறம் வரலாம் அந்த விடை தெரியவில்லை அப்படிங்கிற ஆப்ஷன் வராது. அதனால் டக்கு டக்கு நம்ம கொஷினை புரிஞ்சு ஆன்சர் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு அது விளக்கம் பாடல் குறி கொடுத்தா விளக்கம் என்னென்னு பார்த்துருவோம். சிலப்பதிகாரத்திற்கு வழங்கும் சிறப்பு பெயர்களில் ஒன்று என்னது, உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள். அப்போ சிறப்பு பெயர்கள் முத்தமிழ் காப்பியம், குடும்பங்கள், அதெல்லாம் லாஸ்ட்டாக உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் நான் சொல்லிடுறேன். அதில் கண்ணகி காதை அப்படிங்கிறது நம்ம கேள்விப்பட்டதில்லை, அது வராது. சிலப்பதிகாரங்கிறது தான் ஒரிஜினல் பேர், அப்போ அது வந்து சிறப்பு பெயர் கிடையாது. ராமகாதை அதுவும் வராது. அப்போ உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள், அப்போ அதுதான் வரும், அதுதான் ஆன்சர். அடுத்தது பாருங்கள், முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில், அதாவது முறைமையில் திரிந்து நள்ளிழல் பிளந்து நடுங்குதுயிர் உறுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது முல்லைனா என்ன, காடு காடு சார்ந்த, குறிஞ்சினா மலை மலை சார்ந்த இடம், அந்த காடு மலை இதெல்லாம் வந்து அதில் அதிக வெயில் அடிச்சுன்னா அது வந்து ஒரு பாலைவனம் மாதிரி மாறிடும், அப்போ அங்கே இருக்கிற உயிரினங்கள்லாம் துயரப்படும் அப்படிங்கிறது தான் இது. இது இது எதுக்கு சொல்கிறாங்கன்னா, அதாவது பாண்டிய மன்னர்கள் வந்து அந்த பாண்டிய மன்னன் நெடுஞ்சல பாண்டிய நெடுஞ்சலாதன் என்ன பண்ணுறாருன்னா, அவர் அந்த கோப்பிலந்தேவியோட அந்த அமைச்சர்களோட என்ன பண்ணுறாரு, அதை தீர விசாரிக்காமல் அந்த கோவலனுக்கு தப்பான ஒரு முறை மாறி அந்த ஆட்சி, அதாவது அந்த ஆணையிட்டு இந்தமாரி அவனை கொண்டுட்டு இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த நாட் அவரே திரும்ப இறந்துறாரு. ஸோ அந்தமாரி தான் ஒரு முல்லை குறிஞ்சி அந்த ரெண்டு இதை ஊமைப்படுத்தி சொல்லியிருப்பாங்க, இந்த இதையும் அதையும் அந்த ஊமைப்படுத்தி சொல்லியிருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் இந்த கொஷின் வரும். ஸோ அது ஆக்சுவலாக முல்லையும் குறிஞ்சியும் முறைமை, அந்த முறையிலேருந்து திரிந்து நள்ளிழல் பிளந்து நடுங்குதுயர் உறுத்து அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ முல்லையும் குறிஞ்சியும் அந்த அதாவது வெயில் காலத்தோடு சூரியனின் கொடிய வெப்பமும் சேர்ந்து கொண்டதால் முல்லை நிலமும் குறிஞ்சி நிலமும் தம் நிலை மாறி பாலைவனமாக மாறி போயிடுச்சு அப்படின்றது தான் அந்த பாடலோட கருத்து. இதை வந்து அந்த அமைச்சர் துணை அமைச்சர்களோட நிறைய பேர் இருந்தாலும் அவங்க முறை மாறி அந்த வாக்கு சொன்னதுனால ஆணையிட்டதுனால அந்த நாடே வந்து அழிஞ்சு போகிற மாரி இருக்குது அப்படிங்கிறத அந்த இதில் வந்து சொல்கிறது. இது வந்து சிலப்பதிகாரத்தில் தான் வரும். 5001 வரி இருக்குது பாடல், அதுலேருந்து ஒரு வரி நீதிக்கு ஓமைப்படுத்தி சொல்கிறது தான் அது. நெஞ்சையிலும் சிலப்பதிகாரம் என்றொரு மணியாரம் படைத்த தமிழ்நாடு, பாரதியார். திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகுது, மகாகவி பாரதியார். அதேமாரி
யாம் அறிந்த புலவர்களிலே கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல் இந்த பூமிதனில் இனிதாவது எங்கும் காணோம்னு சொல்லியிருப்பாரு. அதுலேயும் இளங்கோவில் வருவார். நெஞ்ச எல்லும் சிலப்பதிகாரம் என்ற ஒரு மணியன் படுது. திரும்ப சேம் அதாவது EO3 EO4 வந்து அப்படியே நம்பர் தான் மாறும், கொஷின் சேமாக கூட இருக்கும். அந்தமாரி வந்தது தான். இதில் பாருங்கள் மகாகவி பாரதியார், இதில் பாரதியார்னு கொடுத்துருக்காங்க. வேறு வேறு கொஷினும் சேம் கொஷின் கிடையாது. அடுத்து பாருங்கள் சிலப்பதிகாரம் கூறப்படும் வரியும் குறவையும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வரியும் குறவையும் நாட்டுப்புற பாடல்களே என கூறிய தமிழ் அறிஞர் அப்படின்னு கேட்குறாங்க. தேப்பு மீனாட்சி சுந்தரன் அவர் தான் வந்து அந்த குடிமக்கள் காப்பியம்ங்கிற ஒரு கட்டுரை எழுதியிருப்பார். சிலப்பதிகாரம் பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருப்பார் குடிமக்கள் காப்பிங்கிற ஒரு டைட்டிலில். அவர் என்ன சொல்லியிருக்காருனா வரியும் குறவையும் இது வந்து நாட்டுப்புற பாடல்களே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஸோ அது முக்கியமான ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கங்க. அடுத்து பாருங்கள் பக்ருளி ஆற்றுடன் பன்மலை அடுகத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள, அதுக்கப்புறம் வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாலி அப்படின்னு சொல்லி முடியும். ஸோ இது ஆக்சுவலாக என்னென்னா அது இது ஒரு முக்கியமானது தான். அந்த பாண்டிய மன்னனை பற்றி சிறப்பிச்சு சொல்கிற மாதிரி தான் இது. அதாவது பக்ருளி ஆற்றுடன் பன்மலை அடுகத்து குமரி கூடும் கொடுங்கடல் கொள்ள அப்படின்னா தமிழகத்தில் தெற்கில் இன்னும் குமரிமுனைக்கு தெற்கில் இருந்த தமிழகத்தின் பகுதிகளை கடல் கொண்டது பற்றிய செய்தியை வந்து அதை ஈடுகட்டுறதுக்காக பாண்டியமன் என்ன பண்ணியிருப்பார்னா வடதிசை கங்கையும் இமயமலையும் கொண்டு வந்து தென் திசையில் ஆண்ட தென்னவன் வாலி அப்படின்னா வடதிசை நோக்கி கங்கை பிரம்மபுத்திரா சிந்து நதி நமக்கு தெரியும், இது என்னது ஜாகிரபியில் படிப்போம். அப்போ அந்த கங்கை வரலையும் போயிட்டு அங்கே இமயமலை வரலையும் அதெல்லாம் கொண்டு வந்து அதாவது அந்த இதெல்லாம் கட்டுக்குள்ளே வச்சு தென்னவன் அப்படின்னா பாண்டிய மன்னன் வந்து ஆட்சி பண்ணியிருக்கிறாரு. அப்போ கடலில் அதாவது குமரி கண்டதம் கன்னியாகுமரி கீழே குமரி கண்டம்னு ஒரு கண்டம் இருக்கும், அது கடலில் மூழ்கடிக்கப்பட்டது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ அதுக்கு ஈடுகட்டுறதுக்காக வடதிசையை நோக்கி அங்கே கங்கை இமயம் வர போயிட்டு ஆட்சி புரிஞ்சதாக சொல்கிறாரு பாண்டிய மன்னனை பற்றி. அந்தளவுக்கு இளங்கோடிகள் வந்து சிறப்பாக எடுத்து சொல்லியிருக்காரு. அதுதான் பக்ருளி ஆற்றுடன் பன்மலை அடுகத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ளை அப்படின்னா கடலால் அது மூழ்கடிக்கப்பட்டது. குமரி கோடும் அதுக்கு தெற்கில் இருக்கிற அந்த குமரி கண்டம் வந்து மூழ்கடிக்கப்பட்டாலும் அடுத்த இதோட கன்டினியூஷன் அடுத்த வரி என்னென்னா வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென்திசை ஆண்ட தென்னமன் வாலி அப்படின்னு வரும். இப்போ வடதிசை நோக்கி கங்கையும் இமயமலை அந்த ஏரியாலாம் கவர் பண்ணி பாண்டிய மன்னன் வந்து ஆட்சி பண்ணியிருக்கிறாரு அதை ஈடு செய்யறதுக்காக அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அப்போ பக்ருளி ஆற்றுடன் பன்மலை அடுத்து குமரி கோடும் குளங்கடல் கொள்ள, அது சிலப்பதிகாரம். அடுத்த கொஸ்டின் காதர் கணவனை கண்டால் அவன் வாயில் தீதரு நல்வுரை கேட்பேனே ஈதொன்று அப்படிங்கிற பாடல் எதுலன்னு கேட்குறாங்க. சிலப்பதிகாரம் இது 12th ஓல்டு புக்கு பேஜ் நம்பர் 53 கவர் ஆகும். பழைய கொஸ்டின் தான், பழைய கொஸ்டின் எல்லாமே 10th ஓல்டு புக்கு, இப்போ 12th ஓல்டு புக்கு சிலப்பதிகாரம் லெசன் இருக்குது, அதில் தான் மேக்ஸிமம் எல்லாமே வந்துடும். ஸோ இது என்ன சொல்கிறாங்கன்னா அந்த காதல் கணவனை கண்டால் அதாவது கோலனை கண்டால் அவன் வாயில் தீதரு நல்வுரை கேட்பேனே அப்படின்னா குற்றமற்ற இனிய மொழி கேட்பேனே அப்படிங்கிறதாவது தீதுரை நல்வுரை அப்படின்னா தீதரு நல்வுரை அப்படின்னா குற்றமற்ற இனிய மொழி கேட்பேனே அப்படிங்கிறது தான் அது வரும். ஸோ அப்போ கணவனை பற்றி இறந்ததுக்கப்புறம் ஃபீல் பண்ணி பாடுற பாட்டு தான் அது. இது வந்து பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரத்தில் வருது அப்படிங்கிறதா இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் அப்படின்னு கேட்குறாங்க சிலப்பதிகாரம். அடுத்து பாருங்க ஆடல் மகள் மாதவி பெற்ற பட்டம் என்னன்னு கேட்குறாங்க. தலை கோளரி வை, தலை கோளரி வை அப்படின்னு வைன்னு முடியுது பாருங்க. தலை கோளரி அப்படின்னு சொல்லலாம் இல்லை தலை கோளரி வை அப்படின்னு சொல்லுவோம். 1008 எத்தனை கலைஞ்சி மலைனா 1008 கலைஞ்சி மாலை, கொலைஞ்சி மலையில் கலைஞ்சி மலை. நெக்ஸ்ட் பாருங்க நாடகம் மேத்தும் நாடக கணிகை. அப்போ யார் நாடகம் மேத்துற ஒரு நாடக அரங்கில் போயிட்டு நாடக நாட்டியம் ஆடுறது யார்? மாதவி. அப்போ அதை பார்த்தோன்னே நம்ம அடிச்சிடலாம் மாதவி வந்துடும். கண்ணகி மணிமேகலை ஆதிரிலாம் வர ஆதிரி வந்து மணிமேகலை வருவாங்க, மணிமேகலை அடுத்த இதில் வருவாங்க. அடுத்து பாருங்க சிலப்பதிகாரத்திற்கு எவ்வுரை ஆசிரியர் உரை நூல் முழுமைக்கும் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இளம்பூரணார் வந்து தொல்காப்பியத்துக்கு உரை எழுதியிருப்பார், இது வராது. அடியாருக்கு நல்லார் இவர் வந்து பார்த்திங்கன்னா உரை ஃபுல்லாக எழுதியிருப்பார், பட் ஆனால் நமக்கு கிடைக்கல முழுமைக்கும் உரை கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அடியாருக்கு நல்லார் எழுதின உரை வந்து ஃபுல்லாகவே நமக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நாமும் வேங்கடசாமி நாட்டார் வந்து தற்கால உரை ஃபுல்லாகவே எழுதியிருப்பார், சிறப்பாக எழுதியிருப்பார். அப்போ இவர் வந்து நூல் முழுமைக்கும் உள்ள உரை எழுதுன யாருன்னு கேட்டால் நாமும் வேங்கடசாமி நாட்டார். நாமும் வேங்கடசாமி நாட்டார் அந்த டாப்பிக்லையும் இந்த கொஸ்டின் நான் சொல்லியிருப்பேன். அதுமாரி அரும்பத உதைக்காரர் இவர் வந்து பார்த்திங்கன்னா அரும்பதங்களுக்கு உரை கண்டவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர் அப்படின்ற மாரி இது அரும்பத தொல்காப்பியத்தில் எத்தனை வந்து தொல்காப்பியர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
அரும்பத உரைக்காரர்கள் அரும்பதங்களுக்கு உரை எழுதியவர். அவர் பேர் தெரியல, அதனால் அரும்பத உரைக்காரர் அப்படின்னு அந்த அரும்பதங்களுக்கு உரை எழுதினால அரும்பத உரைக்காரர் அப்படின்னு பேர் வச்சிட்டாங்க. இப்போ அரும்பதங்கள் அப்படின்னா கடினமான சொற்களுக்கு உரை கண்டவர் இவர் அப்படின்ற மாரி அதை சொல்லலாம். ஸோ அப்போ தற்கால உரை முழுமை முழுமையாக எழுதுகிறவர் தற்கால உரை யார் அப்படின்னா நாம வேங்கடசாமி. நூல் முழுமைக்கும் கிடைச்சது யாருன்னா நாம வேங்கடசாமி மட்டும்தான். இவர் வந்து அரும்பத உதைகளுக்கு மட்டும் அரும்பத உதைகளுக்கு சாரி அரும்பதங்களுக்கு மட்டும்தான் உரை எழுதுகிறாரு. அடியாருக்கு நல்லா எழுதுனது எல்லாமே நமக்கு கிடைக்கல. இளம்பூரான வந்து தொல்காப்பியம். அடுத்து பாருங்கள், தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவை தேரும் சிலப்பதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்படின்னா இது கவிமணி தேசிய விநாயகனார் பிள்ளை பாடியிருப்பார், 10th ஓல்டு புக்கில் வரும். இது என்ன சொல்கிறாருன்னா, தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவை தேரும் சிலப்பதிகாரம் அப்படின்னா தேனில் ஊற வச்சு செந்தமிழே வந்து ஒரு செம்மையான மொழி தான். செந்தமிழ்னு எப்படி சொல்கிறோம், செம்மையான ஒரு தமிழ் தான் செந்தமிழ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த செந்தமிழை வந்து ஒரு தேனில் ஊற வச்சு எடுத்தோம்னா எப்படி, அதை விட இன்னும் ஒரு சிறப்பாக இருக்கும். ஸோ அந்தமாரி தான் சிலப்பதிகாரம், சிலப்பதிகாரம் ஒரு தேனில் ஊற வச்ச செந்தமிழ் போல் அப்படின்ற மாரி கவிமணி தேசிய விநாயகனார் வந்து சிறப்பாக அதை பற்றி பாராட்டிருக்காரு. நெஞ்சையெல்லாம் சிலப்பதிகாரம் என்ற ஒரு மணியாரம் படைத்த தமிழ்நாடுன்னு பாரதியார் சொல்லியிருக்காரு. இவர் வந்து கவிமணி தேசிய விநாயகனார் வந்து என்ன சொல்லியிருக்காரு, தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவைதேரும் சிலப்பதிகாரம் அப்படின்னு சொல்லி பாடியிருப்பார். அடுத்து பாருங்கள், பின்வற்றில் பொருந்தாததை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இரட்டை காப்பியங்களில் ஒன்று சிலப்பதிகாரம் கரெக்டு, ஏன்னா சிலப்பதிகாரம் மணிமேகலை தான் இது ரைட்டு. அடுத்து சிலப்பதிகாரம் ஒரு சமண காப்பியம் இது கரெக்டு, ஏன்னா சிலப்பதிகாரம் சமண காப்பியம். அடுத்து வந்து மணிமேகலை வந்து பௌத்த காப்பியம். இதெல்லாம் சைடில் என்னமோ மார்க் பண்ணிங்க, அதாவது உங்களுக்கு தெரியும் நோட்ஸ் வச்சுருப்பீங்க. சீவக சிந்தாமணி அப்படிங்கிறது சமண காப்பியம் தான். அடுத்து வளையாபதி சமண காப்பியம், குந்தலகேசி பௌத்த காப்பியம். இந்த சீவக சிந்தாமணி சிலப்பதிகாரம் சி சீன சி வருது, இது சீனு வருது. அப்போ சமணம்னா சாவும் சா சி அது ரைமிங்காக வருது. அப்போ இது ஈஸியாக சமண காப்பியம்னு நம்ம போட்டலாம். மணிமேகலை பௌத்த காப்பியம், அப்புறம் சாரி குந்தலகேசி மணிமேகலை ரெண்டு மட்டும் பௌத்த காப்பியம், மற்றெல்லாம் சமண காப்பியம்னு வச்சுக்கலாம். இல்லாட்டி சி சிலப்பதிகாரம் சீல வருது அது சமண காப்பியம், சீவக சிந்தாமணி சீனு வருது அது சமண காப்பியம் அப்படிங்கும்போது அப்படியே நம்ம தனித்தனியாக கேட்டாலும் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். ப்ளஸ் ஏதாவது மைண்டில் அதை மறக்காமல் இருக்கிறதுக்கு ஏதாவது போட்டுருங்க, க்ளூ மாரி வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், தமிழிலே தமிழ் தோன்றிய முதல் காப்பியம் சிலப்பதிகாரம். இதுவும் கரெக்டு தான், நம்ம ஸ்டார்டிங்கில் சொல்லியிருக்கோம் மூவேந்தர் காப்பியம் முத்தமிழ் காப்பியம் முதல் காப்பியம் தமிழில் தேசிய காப்பியம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறோம். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் சீர்த்தலை சாத்தனார்னு சொல்லியிருக்காங்க, தப்பு. அடிகளை நீரே அருள்க, சிலப்பதிகாரத்தை கதையை வந்து இளங்கோடிகளை சொன்னவர் சீர்த்தலை சாத்தனார், அங்கே வாழ்கிற மலைவாழ் மக்கள். பட் ஆனால் அடிகளை நீரே அருள்கள்னு சொல்லி இதுமாரி மூவேந்தர்கள் இதில் வராங்க. இது நான் வந்து நார்மலாக ஒரு அமைச்சர் புலவர் வந்து எழுதுனா நல்லாயிருக்காரு, ஒரு சேர மன்னனோட தம்பி இதை எழுதுனா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி இளங்கோடிகள்கிட்ட பொறுப்பு கொடுத்துருவாங்க. அவர் தான் நாட்டுடம் நாட்டுதும் யாம ஒரு பாட்டுடை செய்யுள் அப்படின்னு சொல்லி அவர் ஆரம்பிப்பார். அப்போ சிலப்பதிகாரத்தை ஏற்றியவர் இளங்கோடிகள். இரட்டை காப்பியம் என என்பன அப்படிங்கிறது திரும்ப திரும்ப ரிப்பீட்டாவது சிலப்பதிகாரம் மணிமேகலை. அடுத்து பாருங்கள், உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் என வழங்கப்படும் நூல் என்னென்னு கேட்குறாங்க. அதே தான், உரையிடையிட்ட பாட்டுனா உரைநடையும் இருக்குது, பாட்டு இசையும் இருக்குது, செய்யுள் அதுதான் இயல் இசை நாடகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மூணுமே உரைநடையும் இருக்குது, இப்போ இசை பேஸ் பண்ணி இருக்குது, செய்யுள் அது பாடல் வரி அதுவும் இருக்குது. உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள்னா அதான் மீனிங்கு சிலப்பதிகாரம். அப்புறம் ஒரு பாட்டு 10th புக்கில் இது கவர் ஆகும், எல்லரும் சிறப்பின் இமையவர் வியப்ப புல்லரு புன்கண் தீர்ந்தோன் நன்றியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு. தேரமன்னா செப்புவது செப்புவது உடையேன் அப்படின்னு சொல்லி கண்ணகி ஆரம்பிப்பாங்க. அதேமாரி இதன் புறாவுக்கு தப்பு இதை துயரம் நினைக்கக்கூடாதுன்னு சொன்ன சிபி சக்கரவர்த்தி வாழ்ந்த சோழ நாடு எங்கள் நாடு, பசு வந்து மணியை அடித்து நீதி கேட்டதுனால தன் மகனையே தேருக்கு அடியில் விட்டு கொன்னுட்டு பசுவுக்கு நீதி சொன்ன மனுநீதி சோழன் வாழ்ந்த சோழ நாடு அப்படின்னு சொல்கிற அந்த வரி தான். புல்லுன்னா புறா, புல்லுரு புன்கண் தீர்ந்தோம் நன்றியும் அப்படின்னா புறாவோட துயரத்தை தீர்க்கிறதுக்காக தன் துயர தன்னையே கொடுத்த வள்ளல் தான் அது சிபி சக்கரவர்த்தி அவர் வாழ்ந்த சோழன் அந்த பாடல் தான் வரும். அதாவது யாரமா நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாண்டிய மன்ன அரசனை போயிட்டு கண்ணகியை கேட்கும்போது இதேமாரி புறா அந்த புறா கதையும் சரி சிபி சக்கர இது மணிநீதி சோழனோட கதையும் சொல்லிட்டு இதேமாரி அந்த சோழ அரசர்கள் நீதி தவறாமல் அந்த சோழ அரசர்கள் வாழ்ந்த ஊர் தான் என்னோடய ஊர், மாசாத்துவனோட மகனை தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கிறேன், கோலனை கல்யாணம் பண்ணியிருக்கேன். ஸோ இந்தமாரி ஊழ்வினையால் நாங்கள் மதுரைக்கு வந்து விற்க வந்த கால் சிலம்ப விற்க வாங்கும்போது தான் நீங்கள் கொலை செஞ்சிட்டீங்க
இப்போ நீ இதை தப்பாக சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறது தான் அந்த டைலாக்கு. இது ரொம்ப ஃபேமஸான டைலாக். தேரமன்னா செப்புவதுடையேன், எல்லரு சிறப்பின் இமையவர் வியப்ப புல்லரு புன்கண் தீர்ந்தோன் நன்றியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கன்வின்ஸ் ஆகிறோம். ஸோ டென்த்து புக்கில் ஓல்டு டென்த்து ஓல்டு புக்கில் கவர் ஆகுது, ஏன்னா பழைய கொஸ்டின் எல்லாமே டென்த்து ஓல்டு புக்கில் தான் கவர் ஆகும். இப்போ இது வந்து சிலப்பதிகாரம். அடுத்து பாருங்கள், குடிமக்கள் வரலாற்றையே ஆதி காப்பியமாக தமிழ்நாட்டில் அமைத்து விளங்குவது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இது சிறப்பு பெயர்களில் குடிமக்கள் காப்பியங்கிறது ஒன்று. அப்போ ஒரு இப்போ எந்த ஒரு கதை எடுத்துக்கிட்டாலும், ஒரு ஊரில் ஒரு ராசா இருந்தார், ஒரு ஊரில் ஒரு மன்னர் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ஊரில் ஒரு தெய்வம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஏதாவது ஒரு தெய்வத்தையோ இல்லை ஏதாவது ஒரு அரசரையோ இப்படி தான் வச்சு நம்ம ஆரம்பிப்போம். பட் ஆனால் இந்த சிலப்பதிகாரத்தை பொறுத்தவரையும் தமிழ் முதல் காப்பியம் தேசிய காப்பியமாக இருந்தாலும், இதில் குடிமக்கள் நார்மல் குடிமக்கள் அப்படின்னா என்னது, மாநாயக்கன் மகன் கோவலன், மாசாத்துவன் மகன் கோவலன், மாநாயக்கன் மகன் வந்து கண்ணகி இருப்பாங்க. இந்த மாநாயக்கன் பெரு வணிகர்கள் தான் தவிர அவங்க அரசர்கள் கிடையாது. அப்போ ஒரு நார்மலாக ஒரு குடிமக்கள் தான் அந்த கோவலனும் சரி கண்ணகியும் சரி. அப்போ கண்ணகி கோவலனை வந்து ஒரு குடிமக்கள், நார்மல் ஒரு மக்களோடு சேர்ந்தவங்க தான் அவங்க. அப்போ ஒரு மக்களை பற்றி இந்த சிலப்பதிகாரம் முழுமையும் கூறியிருக்கு அப்படிங்கிற ஒரு இது தான் அந்த குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு மூவேந்தர்கள் இதில் இங்கிலே இருக்காது, சோழ நாட்டில் பிறந்து காவிரி பூம்பட்டத்தில் பிறந்து பாண்டிய நாட்டுக்கு சிலம்பு வைக்கிறதுக்கு வந்து திரும்ப சேர நாட்டுக்கு போயிட்டு அங்கே வேப்ப மரத்துக்கு அடியில் உட்காந்து வானில் தேவர்லோகம் 14 நாள் கழித்து போனது. அப்போ மூணு மன்னர்களும் இதில் மிங்கிலானாலும் குடிமக்கள் காப்பியம்னு ஏன் பேர் வைக்கிறாங்க அப்படின்னா, அப்போ கண்ணகி கோவலன் இவங்கள கண்ணகி தான் முதன்மை கதை மாந்தராக வச்சு ஒரு குடிமக்களை, நார்மலாக ஒரு மக்களை வச்சு இந்த காப்பியத்தை ஏற்றிருக்காங்க. அதனால் இது வந்து சிலப்பதிகாரம் சொல்கிறாங்க, குடிமக்கள் காப்பியம்னு சொல்கிறாங்க. இது ஏன் சிலப்பதிகாரம் அப்படின்னா, சிலம்பு பற்றி கதையை கொண்டு போனதுனால இது சிலப்பதிகாரம். சிலம்பு தான் இந்த கதையில் முதன்மையான ஒரு இது. மாணிக்க பரல்கள் கண்ணகி போட்டிருந்தது, பாண்டியமனோட கோப்பெருந்தேவி அதை ஒய்ஃப் வந்து என்னது முத்துப்பரல்கள். ஸோ இப்போ சிலம்பு ப்ளஸ் அதிகாரம் அப்படின்னு பிரிக்கலாம், அதான் சிலப்பதிகாரம் சொல்கிறாங்க. சிலம்பை பேஸ் பண்ணி எடுத்த கதையினால சிலப்பதிகாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. குடிமக்கள் வரலாறை பற்றி ஆதிக்காப்பியமாக தமிழ்நாட்டில் அமைந்த விளங்குறதுனால இது வந்து குடிமக்கள் காப்பியம்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், என்கார் சிலம்பு மணியுடைய அரியே. அதாவது திரும்ப அந்த அரசரவையில் கண்ணகி என் காலில் இருக்கிற சிலம்பு வந்து மணினா மாணிக்கம், மாணிக்கம் உடைய பரல்கள், மாணிக்க பரல்களுடைய சிலம்பு தான் என் காலில் இருக்கிறது, உங்கள் இது உங்கள் மனைவி போட்டிருக்கிறது என்னென்னு செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதை எடுத்து வரும்போது தான் அடித்து உடைக்கும் போது மாணிக்க பரல்கள் பாண்டியமனோட உதட்டில் பட்டு வெடிக்கும், அதை தெரிக்கும். ஞானோ அரசன் ஞானோ கலன் சொல்லி செத்து போயிறாரு. இப்போ என் காலில் இருக்க சிலம்பு மணியுடைய அரிய இவ்வடிகள் மணி என்பது எதனை குறிக்கும் என்பதை தெரிவு செய்ய அப்படின்னு கேட்குறாங்க. மணினா மாணிக்கம், கண்ணகி வந்து பாண்டிய மன்னன்ட்ட சொல்கிறாங்க. நெடியோன் குன்றம் அப்படின்னா பாண்டிய மன்னனை பற்றி சிறப்பிக்கிறது அந்த நெடியோன் குன்றம், அந்த குமரிக்கண்டத்தை பற்றி சொல்லுவாங்க. அது வந்து திருவேங்கட மலை, முருகனை பற்றியும் சொல்கிற மாரி அது சொல்லுவாங்க. பட் ஆனால் பாண்டிய மன்னனை பற்றி சொல்கிறது தான் அந்த இது நெடியோன் குன்றம் அப்படின்னா, குமரிக்கண்டத்தை பற்றி பாண்டிய மன்னன் சிறப்பிச்சு அந்த இது வடதிசை கங்கை இமயமும் எல்லாம் கொண்டு வந்து தென்திசை ஆடி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல. அடுத்து பாருங்கள், நாட்டுடம் சரி நாட்டதும் யாமோர் பாட்டுடை செயல், திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகுது, புது கொஷினே வந்திருக்குது. அப்போ அடிகளை நீரே அருள்க அப்படின்னு சொல்லி சீத்தலை சாத்தனார் வந்து இளங்கோடிட்டு சொல்லும்போது, ஓகே இதை நானே எடுத்து நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிகளை சார் நாட்டதும் யாமோர் பாட்டுடை செயல் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பார், இளங்கோடிகள் தான் ஆரம்பிப்பார், அதான் ஆன்சர். அடுத்தது பாருங்கள், கொஞ்சம் வீடியோ லென்த்தாக இருந்தாலும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஃபுல்லாக சிலப்பதிகாரத்தை கம்ப்ளீட் பண்ணிடலாம். நான் ஒரு 5-6 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணி ஈஸியாக அதை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். கவுந்தியடிகள், கவுந்தியடிகள்ங்கிறது சமணத்துறவி. இப்போ கோவலன் கண்ணகி மதுரைக்கு போகும்போது வழிநடையாக வந்தவங்க தான் அந்த கவுந்தியடிகள், ஒரு லேடி சமணத்துறவியாக இருப்பாங்க. மாதரி, ஆயர்குல மூதாட்டி, அது ஒரு பெண்மணி, மதுரையில் அடைக்கலம் கொடுத்த அது அவங்க வீட்டில் தங்க வச்சது தான் அந்த மாதரி. அவங்க பொண்ணு பேர் ஐஐ அப்படின்னு சொல்கிறாங்க, கவர்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. மாதவி, ஆடலரசி, கோவலனுக்கு 2வது ஒய்ஃபு, மணிமேகலையோட அம்மா. கண்ணகி, மா நாயக்கனின் மகள், மாசாத்துவன் மகன்தான் கோவலன், மா நாயக்கனின் மகள் கண்ணகி. இல்லை கதையை தெரிஞ்சாவே இதெல்லாம் அடிச்சிடலாம். கதையை அதாவது கம்பராமாயணம் சிலப்பதிகாரம் மணிமேகலை இதெல்லாம் கதையை தெரிஞ்சாவே முக்கால்வாசி கொஸ்டின் நம்ம அடிச்சிடலாம். அந்த பாட்டு வரையே கதையை பேஸ் பண்ணி தான் பாடல் வரையும் இருக்கும். அப்போ கதையை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டால் தான் பாடல் வரையும் உங்களுக்கு புரியும்.
அடுத்து பாருங்க, கோவலன் கண்ணகி மதுரையில் யாரிடம் அடைக்கலப்படுத்தப்பட்டனர்? மாதரி. இன்ட்ரொடக்ஷனில் தெளிவாக சொல்லியாச்சு, மாதிரிட்டு தான் போய் அடைக்கலம் பண்ணிருப்பாங்க. அடுத்து பாருங்கள், உரையிடையிட்ட பாட்டடை செய்யுள் என வழங்கப்படும் காப்பி என்னன்னு கேட்குறாங்க. உரைநடையும் இருக்குது, பாட்டும் இருக்குது, செய்யலும் இருக்குது. அதாவது இசையும் இருக்குது, செய்யலும் இருக்குது, உரைநடையும் இருக்குது. அதுதான் சிலப்பதிகாரம். அடுத்து பாருங்கள், தவறான விடையை தேர்வு செய்க. சிலப்பதிகாரம் கையாயி மலைன்னு சொல்லியிருப்பாங்க, தப்பு. கம்பராமாயணம் சிறுங்கி பேரம் கரெக்டு. தேம்பாவணி வளவன் கரெக்டு. சீரபுரம் மந்தராச்சலம் அப்படிங்கிறது கரெக்டு. தேம்பாவணியில் வந்து இந்த இயேசுவோட வளர்ப்பு தந்தை தான் சூசை. அந்த சூசைக்கு வந்து வீரமாமுனி என்ன அப்படின்னா வளன் அப்படின்னு பேர் வச்சிருப்பார். தேம்பாவணி பார்க்கும்போது தெரியாக பார்த்துக்கலாம். சீராபுரணத்தில் மந்தராச்சலம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது சீராபுரணத்தில் பார்க்கும்போது பார்க்கலாம். கம்பராமாயணத்தில் சிறுங்கி பேரம் அப்படிங்கிறது குகனோட ஏரியா, அதுவும் கரெக்டு தான். கையாயி மலைங்கிறது சிலப்பதிகாரத்தில் சொல்லியிருக்காங்க, அது தப்பு. அதான் தவறான இணை. அடுத்து பாருங்கள், எல்லரும் சிறப்பின் எமையவர் வியப்ப புல்லரு புன்கண் தீர்ந்தோம் நன்றியும். அதான் அந்த புறாவுக்கு தீங்கு விளைக்காத சிபி சக்கரவர்த்தி, பசுமாட்டுக்கு நீதி சொன்ன மனுநீதி சோழன், அதை பற்றி சொல்கிறது தான் அது. தேரம்னா நீ செப்புவதுடையேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்து இந்த அடுத்த ரெண்டு லைன் இது வருது. இது ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் இந்த கொஷின்னு, அதே தான் சிலப்பதிகாரத்தில் வர. அடுத்து பாருங்கள், சிலம்பு கண்ணகி, மணிமேகலை மாதவி, கம்பராமாயணம் சீதை, அந்த கதை மாந்தர்கள் பெண்கள், அதாவது கதை அந்த காப்பியம் காப்பியத்தோட பெண் கதை கதாபாத்திரத்தை சொல்லியிருக்காங்க. சிலப்பதிகாரம்ல சிலம்பில் வந்து கண்ணகி, மணிமேகலை வந்து மாதவி, கம்பராமாயணத்தில் சீதையை பற்றி சொல்லியிருப்பாங்க, சூளாமணியில் வந்து சுயம்பிரபை அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. தெளிவாக பார்த்துங்க. ஸோ நெக்ஸ்ட்டு, களையாத துன்பம் இக்காரிகைக்கு காட்டி வளையாத செங்கோல் வளைந்து இதுவன் கோல் அப்படின்னு சொல்லி மதுரை மக்கள் வந்து அந்த கண்ணகியை பார்த்து சொல்கிறாங்க. களையாத துன்பம் அப்படின்னா இந்த துன்பமே மறைக்க முடியாத அளவுக்கு பெரிய ஒரு துன்பம் இந்த காரிகைக்குனா கண்ணகிக்கு வந்துருச்சு. வளையாத செங்கோல், அதாவது பாண்டிய மன்னன் வந்து செங்கோல்னால் ஒரு நல்ல ஆட்சி, நல்ல ஆட்சி கொடுத்துட்ருக்க பாண்டிய மன்னன் வளையாத செங்கோல் அப்படிங்கிறது அது ஒரு இது. வளைந்தது இது வெண்கோல் அப்படின்னா என்ன நடந்ததுன்னே தெரியலையே, ஏன் இப்படி அவர் தப்பாக, அதாவது வளையாத ஒரு செங்கோல் வந்து வளைந்து போச்சே, அதாவது தப்பாக நீதி சொல்லாத ஒரு பாண்டிய அரசர் வந்து தப்பாக இப்போ நீதி சொல்லிட்டாரே அப்படின்னு மதுரை மக்கள் என்ன பண்ணுறாங்க, கண்ணகியை பார்த்து ஃபீல் பண்ணுறாங்க. அந்த பாடலில் தான் அது, அதுதான் கதை தெரியணும். அடுத்து பாருங்கள், பொருந்தாத இணையை காண்க, இணையில்லை முப்பாளுக்கு இந்நிலத்தே அப்படிங்கிறது ஏகாரத்தில் முடியுது பாரதிதாசன். இணையில்லை முப்பாளுக்கு இந்நிலத்தே, பொதுமுறையான திருக்குறளில் இல்லாதும் இல்லை சொல்லாததும் இல்லை. வல்லுவனை தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடுன்னு பாரதியார் சொல்லியிருப்பார். வல்லுவனை தந்ததால் தந்ததே புகழ் வையகமே அப்படின்னு பாரதிதாசன் சொல்லியிருப்பார். இதெல்லாம் பாரதிதாசன் பாரதியார் வீடியோவில் தெளிவாக பார்த்துருப்பேன், சொல்லியிருப்போம். இணையிலை முப்பாளுக்கு இன்னிலத்தினா பாரதிதாசன். யாதும் ஊரே யாவரும் கேளீர்னா கணியன் பூங்குன்றனார், புறநானூரில் சொல்லியிருப்பார். அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் இளங்கோவடிகள். இந்த மூன்று உண்மைகள் பற்றி தான் அது. உரைசால் பற்றினை உயர்ந்தோர் ஏற்றுவர், அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும், ஊழ்வினை உறுத்து வந்து ஓட்டும் அப்படிங்கிற மூணு உண்மைகள். மூணோட எக்ஸ்ப்ளனேஷன் நான் முன்னாலே ஒரு கொஸ்டனை சொல்லியிருக்கேன், தெளிவாக அதை பார்த்துங்க. அழுது அடியடைந்த அன்பர் திருமூலர்னு சொல்லியிருக்காங்க, தப்பு. மாணிக்கவாசர் ஒருவர், அழுது அடியடைந்த அன்பர், சைவக்குறவர்கள் நால்வர்களில் ஒருவர் தான் மாணிக்கவாசர் வருவார். திருஞான சம்பந்தர், மாணிக்கவாசகர், அப்புறம் திருநாவுக்கரசர், அப்பர், அதெல்லாம் வருவாங்க. அதை பார்க்கும்போது நம்ம அதை பார்த்துருவோம் தெரியுமா. ஸோ அழுது அடியடைந்த அன்பர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா மாணிக்கவாசகர், திருமூலர்னு கொடுத்துருக்காங்க, அது தப்பு. அடுத்து பாருங்கள், ஒற்றுமை காப்பியம் என அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ சிலப்பதிகாரத்தோட சிறப்பு பெயர் அடைமொழி பெயர்கள் வந்து நிறையா இருக்குது. முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம், முதற் காப்பியம், இரட்டை காப்பியம், ஒற்றுமை காப்பியம், நாடக காப்பியம், புரட்சி காப்பியம், மூவேந்தர் காப்பியம், தேசிய காப்பியம், உரையிட்ட பாட்டுடை செய்யுள் அப்படின்னு நிறையா இருக்குது. ஸோ அதில் ஒன்று தான் அந்த ஒற்றுமை காப்பியம். கவர்மெண்ட் மெட்டீரியல் கொடுத்துருப்பாங்க. ஸ்கூல் புக்கில் ஓல்டு நியூ புக்கு எல்லாத்தையும் நம்ம ஜென்ரலாக பார்க்கும்போது இது எல்லாமே பாயிண்ட்டும் கிடச்சிடும். நெக்ஸ்ட் பாருங்க, பொருந்தாத இணையை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. களிறு எறிந்து பெயர்தல் காலைக்கு கடனே. பொன்முடியார் வந்து புறநானூரில் சொல்லியிருப்பாங்க, ஐந்து கடமைகள் இருக்குது. இன்று பிறந்தல் தந்தையின் கடனை, அதாவது தாயின் கடனை அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருப்பாங்க. சான்றோன் ஆக்குதல் தந்தையின் கடனை அப்படின்னு சொல்லி ஒரு ஐந்து கடமைகள் சொல்லியிருப்பாங்க. அதில் லாஸ்ட்டாக வந்து களிறு எறிந்து பெயர்தல் காலைக்கு கடனை. அந்த இளைஞர் வந்து பெரியவனாக வந்து ஒரு களிறுனா யானை, அதை வெட்டி பிளந்து அளவுக்கு ஒரு வீரனாக வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஐவர் கடமை அப்படின்னு சொல்லிட்டு புறநானூரில் பொன்முடியார் பெண்பால் புலவர் சொல்லியிருப்பார்.
உழுதுண்டு வாழ்வாரோ வாழ்வர், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் அப்படிங்கிறது திருக்குறள். அப்போ இதுவும் கரெக்டு, இதுவும் கரெக்டு. அடுத்து பாருங்கள், கூடலில் ஆய்ந்த ஓந்தீந்த மிலன் அப்படின்னு சொல்கிறாங்க, சிலப்பதிகாரம் சொல்லியிருக்காங்க, அது தப்பு. பண்ணோடு தமிழப்பாய் அப்படிங்கிறது தேவாரம். ஸோ அப்போ பண்ணோட தமிழப்பாய்ங்கிறது தேவாரம். அப்போ களிறு எரிந்து பெயர்தல் காலை கடனை புறநானூறு பொன்முடையார் சொல்லியிருப்பாங்க, பெண்பால் புலவர். உழுதுண்டு வாழ்வாரோ வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் அப்படின்னா, அதாவது விவசாயம் உழுதுன்னா உழுது கஷ்டப்பட்டு அதை விளையிற இதை வச்சு சம்பாரித்து சாப்பிட்றது தான் உழுதுண்டு வாழ்வாரோ வாழ்வார். அதெல்லாம் ஒரு உண்மையான வாழ்க்கை. மற்றவெல்லாம் மற்றவங்களுக்கு சொம்படிக்கிறது. அதாவது இன்னொருத்தர் அதை தொழுதுண்டு வாழ்வாரோ வாழ்வார் அப்படின்னா பின் செல்பவர், சாரி, மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் அப்படின்னா இன்னொருத்தர் வாழ்க வாழ்க, இவர் வாழ்க மன்னர் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு சொந்த காலம் நிற்காமல் அவங்கள புகழ் பெற்று, அதாவது அவங்கள வாழ்த்தி அது மூலிமா வர இது பண்ணுறது, அதான் தொழுதுண்டு வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பெண் செல்பவர் அப்படின்னு சொல்லி திருக்குறளில் அழகாக சொல்லியிருப்பார். கூடலில் ஆய்ந்த ஓன் தீந்த மிலன் அப்படிங்கிற திருவாசத்தில் வரும், சிலப்பதிகாரம் சொல்லியிருக்காங்க, அது தப்பு. பண்ணோடு தமிழப்பாய் அப்படிங்கிறது தேவாரம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சிலப்பதிகாரம் ஆசிரியர் கொடுத்துருக்காங்க, சீத்தலை, இதை இளங்கோடிகள், மணிமேகலை சீத்தலை சாத்தனா, சீவக சிந்தாமணி திருத்தக்க தேவர், குந்தலகை சேர்ந்து நாதகுத்தனார், வளையாபதிக்கு வந்து ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. உரையடையிட்ட பாட்டடை செய்யுள், உரையினடை பாட்டு அதாவது இசை செய்யுள், மூணுமே இருக்குது சிலப்பதிகாரம். ஸோ அடுத்தது கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது வந்து டென்த்து நியூ ஓல்டு புக்கில் இருக்கும். இந்த பிறதலை ஏற்றியவர் அப்படின்னா கொற்றவை, அந்த கடவுளை பற்றி அந்த கண்ணகி ஆக்ரோஷமாக இருக்கும்போது கண்ணை அந்த ஒரு கோயிலில் ஆக்ரோஷமாக இருக்கும்போது அதை பற்றி சொல்லியிருப்பாங்க. பிடதலை ஏற்றியவர் கொற்றவை, எழுவருள் இளையவர் பிடாரி, அதாவது ஏழு பேரில் இளையவர் யாருன்னா பிடாரி, இறைவனை நடமாடச் செய்தவர் பத்திரகாளி, தாருகன்னா அசுரன், அசுரன் மார்பை பிளந்தவர் துர்க்கை. ஸோ அது வந்து டென்த் ஓல்டு புக்கில் கொடுத்துருப்பாங்க, அதுதான் இங்கே க்வெஸ்சனை கேட்டிருக்காங்க. ஸோ அதை தெளிவாக படித்தோம்னா இதை நம்ம ஈஸியாக போடலாம். ஸோ இது கேட்டால் இந்தமாரி தான் கேட்க முடியும், பிடதலை ஏறியவர் அப்படின்னா கொற்றவை, எழுவருள்னா ஏழு பேரில் இளையவர் யார் அப்படின்னா பிடாரி. இதை நியூ க்வெஸ்சன் ஒன்று கேட்டதாங்க, பிடாரி அப்படிங்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா இறைவனை நடமாட செய்தவர் வந்து துர்க்கை, சாரி பத்ரகாளி, தாருகன் மார்பை பிறந்தவர் வந்து துர்க்கை. அடுத்த பாருங்கள், கண்ணகி என்னும் சொல்லின் பொருள் என்னன்னு கேட்குறாங்க. கண்ணகினா கண்களால் நகுபவள், கண்களால் நகுபவள் அப்படிங்கிறத மீனிங் கண்ணகினா, சரி கண்ணகி கண்களால் நகுபவள் அப்படின்னா என்னது, கண்களால் பேசுபவள் சொல்லலாம், கண்களால் சிரிப்பவள் அப்படிங்க, நகுபவள் நகு அப்படின்னா பேசுறது சிரிப்பவர், கண்களாலே பேசுறது கண்களாலே சிரிப்பது அந்தமாரி. ஸோ அந்தளவுக்கு நல்ல கண்கள், அழகான கண்களை உடையவள் பத்தினி தெய்வம் கண்ணகி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள், பக்குருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரை கோடும் கொடுகடல் கொள்ள, திரும்ப அது வந்து அதுதான் வடதிசை கங்கையும் இமலையுமையும் கொண்டு தென் திசை தென்னவன் ஆட வாளி அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ ப்ரீவியஸாக நம்ம பார்த்துருக்கோம். அப்புறம் என்னது, பாண்டிய மன்னன் வந்து இந்தியா சாரி தமிழ்நாடு இருக்குது, கீழே வந்து கன்னியாகுமரி இருக்குது, கன்னியாகுமரி கீழே குமரி கண்டம் இருக்குது, அது கடலில் அழிஞ்சு போச்சு. இதை ஈடு செய்கிறதுக்கு என்ன பண்ணுறாருன்னா, அவர் வடதிசை நோக்கி அங்கே இருக்கிற கங்கை இமயமலை இந்த ஏரியாவையும் கவர் பண்ணி ஆட்சி செஞ்சுருக்கிறாரு பாண்டிய மன்னன் அப்படிங்கிறது. பாண்டிய மன்னனை சிறப்பாக சொல்கிறது, பக்குருளி ஆற்றுடன் பன்மலை அடுகத்து குமரி கொடும் கொடுங்கடல் கொள்ள அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பாருங்கள், கோவலன் பொட்டல் என வழங்கப்படும் இடம் என்னென்னு கேட்குறேன். கோவலன் கொலை கலப்பட்ட இடம், அவனை கொலை செய்யப்பட்ட இடம் தான் அந்த கோவலன் பொட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் நான் இன்ட்ரொடக்ஷனே சொல்லியிருக்கேன். அடுத்து பாருங்கள், தண்டமில் ஆசான் சாத்தான் நன்னூன் புலவர் என்று சாத்தனாரை, சாத்தனார்னா சீத்தலை சாதனை பாராட்டியவர் யாருன்னு கேட்குறாங்க இளங்கோடிகள். இப்போ இளங்கோடியில் வந்து சீத்தலை சாதனார் பாராட்டியிருப்பார், தண்டமில் ஆசான் சாத்தான் அன்னூல் புலவர் புலவன் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டியிருப்பார். அந்த கொஸ்டின் அது. அடுத்து பாருங்கள், பரிபாடல் வந்து கிமு 500 அதுலேருந்து கிபி 300 பரிபாடலுங்கிறது எட்டு தொகை நூல்களில் ஒன்று, நெற்றனை குறுந்தொகை 500 பதிற்றுப்பது பரிபாடல் கலித்தொகை 1100 புறநானூறு அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அப்போ அதாவது சங்க காலத்தில் இருக்கிற அந்த சங்க இலக்கியங்கள் எட்டுத்தொகை பத்துப்பாடு எல்லாமே கிமு 3ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாலே ஆரம்பிச்சிருக்கோம். இது வந்து 5ஆம் நூற்றாண்டு சேர்ந்தது, கிமுவில் வந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு வரலையும், இப்போ கிமு 3லேருந்து கிபி 300 வரலையும் அது பேசிக்காக பீரியட் சொல்லுவாங்க. அந்த கிமு 3ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடியே ஆரம்பித்தது சங்க காலம், ஏன்னா அதில் ப்ரூஃப் கிடையாது. அப்போ பேசிக்காக சொல்கிறது கிமு
மூணுல இருந்து கிபி மூணு வரலையும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பரிபாடலில் எட்டு தொகையில் வரும், சங்க இலக்கியத்தில் வருது. அப்போ இது வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் கிடச்சிடலாம். சிலப்பதிகாரம் சேர இது சிலப்பதிகாரத்தை இயற்றி வந்து இளங்கோடிகள் தெரியும். இளங்கோடிகள் வந்து இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்றது எல்லா லெசனையும் கொடுத்துருப்பாங்க. அப்போ இதை வச்சு போட்டுடலாம், இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர். அடுத்தது தேவாரம் அப்படிங்கிறது ஏழாம் நூற்றாண்டை சேர்ந்தது. தேவாரம் வந்து ஏழாம் நூற்றாண்டை சேர்ந்தது, அதாவது 700 கிபி கிறிஸ்து பிறந்ததுக்கப்புறம் 700வது வருஷம் அந்தமாரி. ராம நாடக கீர்த்தனை வந்து 18ஆம் நூற்றாண்டு, அப்போ 1800கள் அப்படிங்கிறது தான் அது. அடுத்த பாருங்க, மன்னவன் வாய் முதல் தெரிந்தது மணியே, மன்னவன் வாயில் தெரித்த மணி என்னான்னு கேட்குறாங்க. மாணிக்கம், அப்போ கண்ணகி ஓங்கி அந்த கையில் இருக்க சிலம்பை அடிக்கும் போது கண்ணகியோட சிலம்பில் இருக்கிறது மாணிக்கம். அதை தெரித்து அதை உடஞ்சி அதில் இருக்கிற உள்ளே இருக்கிற மாணிக்கம் தெரித்து போயிட்டு மன்னனோட பாண்டிய மன்னனோட வாயில் போயிட்டு தெரிக்குது. அது என்ன மணின்னு கேட்குறாங்க. மாணிக்கம் முத்து கிடையாது, முத்துங்கிறது பாண்டிய மன்னனோட ஒய்ஃபில் காலில் போட்டிருக்கதான் அது பொருட்களில் நம்ம நாட்டை போட்டிருப்பான். நாட்டதும் யாமோர் பாட்டுடைய செய்யுள் அப்படின்னா இளங்கோடிகள் அடிகளை நிறைய அருள்கள்னு சித்தனை சாத்தம் சொல்லுவார். அதுக்கு இளங்கோடிகள் நாட்டதும் யாமோர் பாட்டுடைய செய்யுள்னு ஆரம்பிச்சிருப்பார். திரும்ப திரும்ப கேட்குறாங்க, தெளிவாக பார்த்துங்க. திரும்ப திரும்ப நானும் சொல்லிகிட்ருக்கேன், அதனால் தப்பு பண்ணிடாதீங்க. அடுத்து பாருங்கள், இந்த கொஷின்லாம் முடிஞ்சு லாஸ்ட்டாக இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. அதுமாரி வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். இல்லை எதாவது பிடிக்கலனாலும் அதை சொல்லுங்கள், நம்ம அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். அதேமாரி சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிக்கோங்க, ஏன்னா இது உங்களுக்காக ஒரு 6 ஹவர்ஸ் நம்ம இது பண்ணி போட்டுருக்கோம். ஸோ அதை ஃபாலோ பண்ணிங்க. ஸோ சிலப்பதிகாரம் அப்படிங்கிறது குடிமக்கள் காப்பியம், மணிமேகலை அப்படிங்கிறது சீர்திருத்த காப்பியம், சீவக சிந்தாமணி அப்படிங்கிறது வர்ணனை காப்பியம், குந்தலகேசிங்கிறது சொற்போர் காப்பியம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிலப்பதிகாரம் வந்து குடிமக்கள், கண்ணகி ஒரு குடிமக்கள், நார்மலாக ஒரு குடிமக்கள் இனத்தை சேர்ந்த குடிமக்கள் தான் அவங்க, ஒரு அரசர் ஃபேமிலி கிடையாது, ஒரு வணிகனோட மகள் தான். அப்போ கோவலனும் அதே தான். அப்படிங்கும்போது குடிமக்களை ஃபேஸ் பண்ணி இருந்தோன்னா குடிமக்கள் காப்பின்னு சொல்கிறோம். மணிமேகலை வந்து சீர்திருத்த காப்பியம், மணிமேகலை வந்து இந்த உணவு அளிக்கிறது, அதாவது ஒரு சிறைக்கூடத்தில் போயிட்டு அந்த சிறைச்சாலைக்கெல்லாம் கைது பண்ணி அரசன் வச்சுருப்பாங்க, அங்கே உணவு அளித்து அவங்களாம் விடுதலை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற அரசர்கிட்ட சொல்லுவாங்க. அதுமாரி அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த திருடுறது அதை சீர்திருத்தம் பண்ணுவாங்க, சிறைச்சாலையில் போயிட்டு சீர்திருத்தம் பண்ணுவாங்க, பசி இல்லாமல் அதை சீர்திருத்தம் பண்ணுவாங்க, கொலை மது ஜாதி இதெல்லாம் இல்லாமல் சீர்திருத்த பண்ணுற பேரை தான் அந்த சீர்திருத்த காப்பியம், மணிமேகலை துறவு அப்படின்னு அதை சொல்லுவாங்க. சீவக சிந்தாமணி அப்படிங்கிறது வர்ணனை காப்பியம், குந்தலகேசிங்கிறது சொற்போர் காப்பியம் சொல்கிறாங்க. அதை பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், யாருடைய கூற்று, தேரமண்ணா செப்புவது உடையேன் அப்படின்னா, தேரமண்ணா செப்புவது உடையேன் அப்படிங்கிறது அந்த எல்லூர் அந்த புறா கதை, அந்த மாடோட இது தேரில் அடித்து அவன் பையனை கொன்றது மனநிதி சோழன், சிபி சக்கரவர்த்தி பற்றி சொல்கிறது. இப்போ தேரமண்ணா செப்புவது உடையேன் அப்படிங்கிறத கண்ணகி சொல்லியிருப்பாங்க. தீதும் கொல்லா தீவினை ஆட்டியேன் அப்படிங்கிறது ஆதிரை, மணிமேகலையில் வர கதாபாத்திரம், அது மணிமேகலை தெளிவாக பார்த்துக்குவோம். தீதும் கொல்லா தீவினை ஆட்டியேங்கிறது ரெண்டுக்கு வந்து 4 ஆதிரை சொல்லியிருப்பாங்க. சிறைக்கோட்டத்தை அறக்கோட்டமாக மாற்றுக அப்படின்னு சொல்லி மணிமேகலை சொல்லியிருப்பாங்க. சிறைக்கோட்டத்தில் போயிட்டு அங்கே உணவு அளித்ததுக்கப்புறம் அவங்களாம் திரும்ப அதை மன்னிச்சு விடுதலை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற அரசர்கிட்ட சொல்லுவாங்க மணிமேகலை. அப்போ சிறைக்கோட்டம் எல்லாம் அறக்கோட்டமாகனு அந்த மன்னர் வந்து மணிமேகலையில் சொல்லுவாங்க. சீரடி சிலம்பு கொண்டு போய் மாறி வருவான் அப்படிங்கிறது கோவலன், அதை ஒரு சிலம்பு எடுத்துகிட்டு போய்ட்டு விற்று மதுரையில் போய்ட்டு அதை வித்துட்டு எடுத்துகிட்டு வர சொல்லி தான் அதை எடுத்துகிட்டு போவாங்க, அது கோவலன் வரும். இது வரலையும் ஜென்ரல் தமிழில் கேட்ட கொஷின்ஸு, இப்போ யூனிட் 8 கேட்குற கொஷின், இதுவும் முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுமாரி யூனிட்டு ஜென்ரல் தமிழில் கேட்குறது ஸ்கூல் புக்கு தாண்டி வெளியில் போக மாட்டாங்க, ஏதோ 1-2 கவர்மெண்ட் மெட்டீரியலில் இல்லை ஏதோ போகலாம். மேக்ஸிமம் 99 கொஷின்ஸ் வந்து ஜென்ரல் தமிழில், அதாவது 100 மார்க்கு ஸ்கூல் புக்கில் வந்துருக்கு. பட் ஆனால் யூனிட் 8 அவுட் சைடில் போகிறாங்க, பார்த்துங்க. எப்படி போகிறாங்கன்னா இலக்கிய வரலாறு, அதாவது காலேஜ்லாம் இந்த இலக்கிய வரலாறு புக் இருக்கும், நிறையா புக் இருக்குது. அதுமாரி மூவா எழுதியிருப்பாங்க, நாமும் வேங்கடசாமி உரை எழுதியிருப்பாங்க, அது உரை எழுதுனதுலேருந்து இதுலேருந்து வந்திருக்கும். ஸோ இதில் பாருங்கள் காணல் வரி. ஸோ காணல் வரிங்கிறது இந்த காணல் வரி இந்திர விழா டைமில் காணல் வரி பாட்டை வந்து மாதவி பாடியிருப்பாங்க, காவிரி ஆற்றை பற்றி சிறப்பித்து பாடிப்பாங்க. அதுதான் அந்த மருங்கு வண்டு சிறந்தார்ப்ப மணிப்பூ ஆடை அது போர்த்து கருங்கயற்கண் விழிதொழுகி நடந்தாய் வாலி காவேரி. காவேரி ஆற்றுல அந்த இந்திர விழா நடக்கும்போது இந்த பாட்டு பாடும்போது தான் அந்த கோலன்
தப்பாக புரிஞ்சு மாதவியை விட்டு பிரிஞ்சு திரும்ப கண்ணகிட்டே போவாங்க. ஸோ அப்போ இது என்ன இடம்பெற்றுள்ள காதைன்னு கேட்குறேன், காணல் வரி காதை அப்படிங்கிறது தான் ஆன்சர். அடுத்தது பாருங்கள், ஸோ இந்த கொஸ்டின் வந்து சிலப்பதிகாரம், அதாவது இலக்கியம், மக்கள் வாழ்வியல் பற்றி சொல்லியிருக்காங்க. லைஃப் ஸ்டைல் ஆஃப் த பீப்புள், லிட்ரேச்சர் அண்ட் லைஃப் ஸ்டைல் ஆஃப் த பீப்புள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிலப்பதிகாரம், இது வந்து உரிமை சுற்றம், உரிமைக்காக போராடுறது கரெக்டு. கலித்தொகை வந்து அடிமை முத்திரையிடல், இது கலித்தொகையிலே நான் அந்த கொஸ்டின் நான் சொல்லியிருப்பேன். மலைப்படுகளாம் வந்து மக்கள் உணவு பழக்க வழக்கம், அப்போ மலையில் வாழ்கிற மக்களோட உணவு பழக்க வழக்கம் எப்படி இருக்குன்னு சொல்கிறது அந்த மலைப்படுகளாம், அவங்களோட லைஃப் ஸ்டைல். நெடுநல் வாடை வந்து அதாவது தலைவனை பிரிந்த தலைவிக்கு நெடுவாடையாகவும், தலைவன் போர் பாசறையில் வெற்றி பெற ஏதுவாக நல்வாடையாகவும் இருக்கிறது அந்த நெடுநல் வாடை. அது அதில் தெளிவாக நம்ம பார்த்துருப்போம். அப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அரண்மனையில் ஆடம்பர உணவு, அப்போ தலைவனை பிரிஞ்சு தலைவி அரண்மனையில் இருக்காங்க, அப்போ அது ஆடம்பரமாக தான் இருப்பாங்க. பட் அந்த கான்செப்ட் நெடுநல் வாடைக்கு அந்த மீனிங், பட் ஆனால் அதில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அரண்மனையில் ஆடம்பர உபகரணங்கள் தலைவிக்கிட்ட இருக்கும் அப்படிங்கிறது அது. ஸோ இந்த விஷயம் அது பார்த்துங்க. சிலப்பதிகாரத்தை இயற்றிய இளங்கோவடிகள் ஒரு சமணத்துறவி, பழைய புக்கிலையும் இருக்குது புது புக்கிலையும் கொடுத்துருப்பாங்க. சேரமரப்பை சேர்ந்தவன் சமணத்துறவி அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவர் வந்து யோசிக்கார அண்ணன் வந்து செட் ஆக மாட்டாங்க, தம்பி தான் அமைச்சராக வராங்க, இது ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை மெய்ப்பிக்கிறதுக்காக ஒரு அடிகள்கிட்ட போயிட்டு சமணத்துறவியாக ஆயிடுவார், அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அடுத்த பாருங்கள், சருக்கம் அப்படின்னா பாரதம். ஸோ பாரதத்தில் வந்து சருக்கம்னு சொல்கிறாங்க. இளம்பகம் அப்படிங்கிறது சீவக சிந்தாமணி, 13 இளம்பகம் இருக்கும், 3145 வரிகள் இருக்கும். அடுத்து வந்து படலம், படலம் அப்படிங்கிறது கம்பராமாயணத்துக்கு வரும். கம்பராமாயணத்தில் 6 காண்டங்கள், 108 படலம், அப்புறம் 10589 வரிகள் இருக்குது. கம்பராமாயணத்தில் நம்ம தெளிவாக சொல்லியிருக்கிறோம். இந்த கொஷின் கம்பராமாயணத்தில் நம்ம போட்டிருப்போம், ஏன்னா கம்பராமாயணம் வரும்போது அதுலேயும் போட்டிருப்போம், சிலப்பதிகத்துலேயும் வரும், சீவக சிந்தாமணிலையும் இந்த கொஷின் வரும். ஸோ அப்போ படலம் அப்படிங்கிறது கம்பராமாயணத்தில் வருது, காண்டம் அப்படிங்கிறது சிலப்பதிகாரத்தில் வருது. சில கம்பராமாயணத்துலேயும் காண்டம்னு வரும், 6 காண்டங்கள், 118 படலங்கள், 10589 வரிகள், பாடல் வரிகள். அப்போ காண்டம், படலம், பாடல் வரி வருது. சிலப்பதிகாரத்தில் என்ன சொல்கிறாங்க, 3 காண்டம், 30 காதைகள், 5001 வரிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த படலம் எப்படி மேட்ச் பண்ணலாம், படலம்ங்கிறது சிலப்பதிகாரத்தில் படலம்ங்கிற வார்த்தை வரல, 3 காண்டம், 30 காதையும் தான் வருது, படலம் வரல, அதனால் அது சிலப்பதிகாரத்துக்கு வராது, கம்பராமாயணத்துக்கு தான் வரும். கம்பராமாயணத்தில் 6 காண்டங்கள், 118 படலம்னு சொல்லியிருக்கான், படலம்ங்கிறது கம்பராமாயணத்துக்கு வந்துடும், காண்டம்ங்கிறது சிலப்பதிகாரத்தில் வந்துருச்சு. அப்படி அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். சிலப்பதிகாரத்தில் சொல்லப்படாத கிளைக்கதை என்னான்னு கேட்குறாங்க. பொற்கை பாண்டியன் கதை, கொற்கைன்னு வரும், பொற்கை பாண்டியன் கதை அதில் வருது, பாண்டியன் மன்னனோட இது. நாலங்காடி பூதக்கதை அப்படின்னா அந்த தெய்வ வழிபாடு, அதாவது மதுரையில் அந்த இந்திர விழா ஊரெடுத்த கதையில் வந்து இளங்கோவடிகள் தெய்வ வழிபாடை பற்றி சொல்லியிருப்பாங்க. பூதெல்லாம் பேய் கிடையாது, நாலங்காடி, அதை மதுரையில் அந்த தெய்வ வழிபாடை பற்றி சொல்லியிருப்பாங்க. அப்புறம் ஆதிரை வரலாறு வந்து வராது, ஏன்னா இது வந்து மணிமேகலையில் வரும் ஆதிரை வரலாறு. அப்புறம் ஊர்வசி சாப வரலாறு இதுவும் வந்து சிலப்பதிகாரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இது மூணுமே சிலப்பதிகாரத்தில் கிளைக்கதையாக இருக்குது, ஆதிரை வரலாறு மணிமேகலை மட்டும்தான், மணிமேகலையில் வரும், அப்போ இதுதான் வராது. அடுத்து பாருங்கள், இந்த தாருகன் அப்படின்னா அசுரனை பிறந்தவர், பிறந்தது அசுரன்னா அரக்கன் நமக்கு தெரியும், அரக்கனை பிறந்தது வந்து துர்கை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில் பார்த்தோம், பிடாரி, துர்கை, காளி, பத்ரகாளி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வரதான் தார்கன் அப்படின்னா அரக்கன், அரக்கன் வரும். ஆலி அப்படின்னா தேர் சக்கரம், நற்றிரம் அப்படின்னா அறநெறி, இமையவர் அப்படின்னா தேவர். இந்த ஒரு தார்கன்கிற வார்த்தை வந்து சிலப்பதிகாரத்தில் இருக்கிறதுனால நம்ம இந்த கொஸ்டின் நம்ம இதில் பார்க்குறோம். அப்புறம் ஆலி, தேர் சக்கரம் இதுவும் வரும், இமையவர், தேவர், நற்றிரம், அறநெறி இதெல்லாமே சிலப்பதிகத்தில் சொல்லும் பொருளும்ல வரலாம், அது பொறுத்து கொடுத்துருக்காங்க, யூனிட் 8 கேட்டிருக்காங்க பார்த்துங்க. தார்கன்னா அரக்கன், பொருளோட மீனிங் தெரிஞ்சிட்டு போங்க. தாருன்னா அரக்கன், ஆலினா தேர் சக்கரம், நற்றிரம் அப்படின்னா நல்ல அறம் அறநெறி, இமையவர் அப்படின்னா தேவர். அடுத்து பாருங்கள், எந்த மானிடவியலாளர் சிலப்பதிகாரத்தின் கண்ணகியை
ஸ்ரீலங்காவின் பத்தினி வழிபாட்டோடு ஒப்பிட்டு ஆராய்ந்தார் அப்படின்னு கேட்குறாங்க. கணநாத் உபயசேகரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஸ்ரீலங்காவில் பத்தினி வழிபாடு பண்ணியிருக்காங்க. அந்த பத்தினி வழிபாட்டில் பத்தினி வழிபாட்டோட சிலப்பதிகாரத்தோட கண்ணகையை ஒப்பிட்டு ஆராய்ஞ்சிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான க்வெஸ்சன், யூனிட் 8 கேட்டிருக்காங்க, திரும்ப கேட்டாலும் கரெக்டாக நம்ம ஆன்சர் பண்ணிடணும். சிலப்பதிகாரத்தின் கண்ணகியை இது ஸ்ரீலங்காவின் பத்தினி வழிபாட்டோடு ஒப்பிட்டு ஆய்ந்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா கணநாத் உபயசேகரா அப்படிங்கிறது பேர். அடுத்து லாஸ்ட் க்வெஸ்சனு, அடுத்த முடிஞ்சு போச்சு, லாஸ்ட் க்வெஸ்சன் பார்த்துடலாம். தமிழர்களின் இசை சிறப்பினை எடுத்துரைக்கும் காப்பியம், இது வந்து ஒரு இசை நாடகம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டில் கொடுத்துருப்பாங்க, ஓல்டு புக்லேயும் கொடுத்துருப்பாங்க. இசை நாடகமே சிலப்பதிகாரம் கதை அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ இசை சிறப்பினை எடுத்துரைக்கும் காப்பியம்ங்கிறது மணிமேகலை, சரி சிலப்பதிகாரம், சாரி பாருங்கள், தமிழர்களின் இசை சிறப்பினை எடுத்துரைக்கும் காப்பியம். ஏன்னா உரையிடையிட்ட பாட்டுடை செயல் அப்படின்ருக்காங்க. அப்போ உரையினடையும் வருது, பாட்டுனா இசை, இசையும் வருது, செய்யுள் வரிகள் பாடல்களும் வருது. அப்போ மூணுமே, மூணில் எது அவங்க தனியாக கொடுத்தாலும் சிலப்பதிகாரம் தான் அது. மணிமேகலைனா அது அறம் கூற்றாகும், சிறைக்கோட்டையெல்லாம் அறம் மாற்றுங்க, அறக்கூடமெல்லாம் சிறைச்சலையெல்லாம் மாற்றுங்க அப்படின்னு சொல்லி மாற்ற சொல்லுவாங்க, சொல்லதான். ஸோ இப்போ தமிழர்களின் இசை சிறப்பினை எடுத்துரைக்கும் காப்பியம், அப்போ இசை சிறப்பினை எடுத்துரைக்கும் காப்பியம் என்னென்னு கேட்டாங்கன்னா அது சிலப்பதிகாரம், சொல்லதான். லாஸ்ட் க்வெஸ்சன் முடிஞ்சு, யூனிட் 8 இந்த கேட்ட க்வெஸ்சன்ஸு. ஸோ இப்போ 68 க்வெஸ்சன் நம்ம தெளிவாக பார்த்துருக்குறோம், அது ஒரு வாட்டி தெளிவாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பார்த்தீங்கன்னா தெளிவாக புரிஞ்சிருக்கும், இல்லை அப்படின்னா திரும்ப பாருங்கள். சப்போஸ் ரிவிஷனுக்கு இதை யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா பாஸ்ட் மோடு மேலே செட்டிங்ஸில் போனீங்கன்னா பாஸ்ட் மோட் இருக்கும், 1.25 1.5 1.75 இருக்கும், அதில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக கொஞ்சம் லென்த்தாக இருந்தாலும் டக்குன்னு ஃபாஸ்ட்டாக நீங்கள் ரீகால் பண்ணிக்கலாம். ரெண்டு வாட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கேன், பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் கொடுங்க, பிடிக்கலனாலும் இதில் டிஸ்லைக் பண்ணுங்கள். அதேமாரி இதிலோட கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம டெலகிராமோட லிங்க் நான் கீழே கொடுத்துருப்பேன், கிளிக் பண்ணி அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம என்னென்ன வீடியோ போட போகிறோம் அப்படிங்கிறது ப்ரீவியஸாகவே நான் அதில் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன், ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.